எல்லாருக்கும் வணக்கம் யா, வணக்கம். கடுப்பேத்திட்டாங்க நம்மளை. நான் ரொம்ப நேரமாக க்யூலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து க்யூ வந்து 3 out of 11 அப்படின்னு காட்டுது. இன்னும் மூணு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க க்யூவில். அந்த மூணு பேரில் ஒருத்தர் நான். ஸோ ரெண்டு பேர் உள்ளே போயிட்டாங்கன்னா நான் உள்ளே வந்துடுவேன். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியே இந்த டைமில் உங்கள் கூட பேசுவோமே நினச்சேன். ஸோ அதனால தான் ஜஸ்ட் சேட்டிங்கில் போட்டு கொஞ்ச நேரம் சேட்டை படிப்போம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வரேன் நான். ஸ்டார்டிங்லேருந்து படித்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து படிச்சுட்டு வரேன். ஃபஸ்ட்டு இஸ் தி பெஸ்ட்டு. வணக்கம் யா யஸ்வந்த், ஃபஸ்ட்டு வந்துட்டீங்க போல். சூப்பர் ப்ரோ, வணக்கம் யா. கிரிஞ்சு தம்னெயில், கிரிஞ்சு தான் யா. கிரிஞ்செல்லாம் பார்த்து இருந்தால் பொழைக்க முடியுமா? கேமிங் வித் டெவில்ஸ், வணக்கம் யா. ஹரி, வணக்கம் ப்ரோ. திவ்யன் டிஎஸ் கேமிங், வணக்கம் ப்ரோ. கார்த்தி வர்மன், வணக்கம் யா. சூப்பர் ப்ரோ கேங், சூப்பர் சப்போர்ட்டர் யா. நேற்று நீங்கள் வந்து மெம்பராக இருக்கும்போது அது காட்டல ப்ரோ. நீங்கள் மெம்பராக வந்ததும் காட்டல. நீங்கள் என்ன லெவல் சூஸ் பண்ணீங்கன்னு காட்டவே காட்டாது போல். ஸோ அதனால் எனக்கு தெரியல நீங்கள் வந்து சூப்பர் சப்போர்ட்டர் சூஸ் பண்ணீங்கன்ட்டு. அதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. நான் இன்னையா இது சூப்பர் சப்போர்ட்டர்லாம் சூஸ் பண்ணுறீங்க? நானே ஷாக் ஆகிட்டேன். லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நானே கவனித்தேன். ரொம்ப நன்றி கார்த்தி வர்மன். அப்புறம் டைலர் மேக்ஸ், வணக்கம் யா. வேற யார்? ஹரி, வணக்கம் ப்ரோ. தமிழ் தமிழ், வணக்கம் யா. பார்த்தா ஒரே எமோஷன்ஸ் தான் பார்த்தாக்கு. டீமன் கிங், வணக்கம் ப்ரோ. காமேஷ், வணக்கம் ப்ரோ. பப்ஜி கேமர், வணக்கம் ப்ரோ. அவ்வளோ தான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே சேட்டு பொறுமையாக படிச்சுட்டு வரேன். சில சேட்லாம் மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பார்த்தா ஹாட் ஜாங்கிரி, நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்பி கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போக ஒரு சில ஐடியாஸ் வச்சுருக்கேன், பார்ப்போம். டீமன் கிங் பிக் ஃபேன் யா. டீமன் கிங்லாம் பெரிய ஆள் ஆயிட்டார் யா. 200 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாரு. கூடி சீக்கிரம் 1K வந்துடுவார் பாருங்க அவர். ப்ரோ கேங் ப்ரெசன்ட் சார். ஆ ஓகே சார், அட்டண்டன்ஸ் எடுத்துடலாம் எல்லாருக்கும். ஐ கான்ட் பர்ச்சேஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, வாங்க முடியலன்னா விடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தலைநகரமில் மெம்பர்ஸ் ஃபுல்லாக இருக்காங்க. ஆமாம் ப்ரோ, இன்னும் அதே மூணு பேர் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த மூணு பேர் தான் கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு க்யூலாம் டக்கு டக்குன்னு கீழே வந்துட்டேன். இந்த மூணாவது க்யூ தான் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். யூ கைஸ் ஆர் சேட்டிங் ஸோ ஐ தாட் தி ஸ்ட்ரீம் ஸ்டார்டட். தட்ஸ் வாட் ஐ செட் டு டெய்லர், ஐ ஹாவ் கூகுள் பே. ஓ சைடில் சேட்டில் வேறு காட்டுதா? சூப்பர் யா, அது நான் காட்டாதுன்னு நினச்சேன். பரவாயில்ல, காட்டுது. அப்புறம் வேற யார் சாட் மிஸ் பண்ண? ஏ ஸ்ட்ரீம் ஸ்டார்டட், யூ கேன் பை கூகுள் பே கார்ட். ஆ ஓகே, ஐ காட் ஜம்ப் ஸ்கேட் யா பிகாஸ் ஐ ஆம் யூசிங் ஹெட்ஃபோன். அது டக்குன்னு அந்த சவுண்ட் வருது இல்லை ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணும்போது. அது மட்டும் என்ன பண்ணுன்னு தெரில எனக்கு. பொறுமையாக தான் கற்றுக்கணும். இப்போ தான் பிசியில் ஸ்ட்ரீம் லேப்ஸ் வச்சு எப்படி ஸ்ட்ரீம் பண்ணுறதுன்னு பொறுமையாக கற்றுக்கிட்டு இருக்கிறேன். ஓபி இந்தி சாட், வணக்கம் யா. காமேஷ், சத்யா சாகர், வணக்கம் ப்ரோ. நேரு சசி, வணக்கம் ப்ரோ. பர்சன் மேல், வணக்கம். சுடர்மணி, வணக்கம் யா. அது அந்த எமோட்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க யா. மெம்பர்ஸ்லாம் கஷ்டப்பட்டு செஞ்ச எமோட்ஸ் யா. ஃபோட்டோ ஷாப் வச்சு. பர்சன் மேல், வணக்கம் ப்ரோ. டாக்ஸி வைட் சார்ட்ஸ், வணக்கம் ப்ரோ. டாக்ஸி என்ன, போலீஸா இல்லை மெக்கானிக்கா? டக்குன்னு முடிவு பண்ணுங்கள். எஸ்டர்டே ஐ சா யுவர் கார் ஷோரூம் இன் துளசிமணி ஒய்டி சேனல். என்னோட கார் ஷோரூமா? ஓ, என்ன கார் ஷோரூமில் பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்களா? ஓகே ஓகே, ஆமாம் ஆமாம், அந்த இடத்துக்கு வந்திருந்தேன் நான். லைக் ஏதோ ஃப்ரீயாக பைக் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஃப்ரீயாக பைக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நான் பேட்டை வேலை எனக்கு கிடையாதுல. அப்படியும் நான் அந்த ஃப்ரீயான பைக் வாங்கிட்டேன். ஏன்னா அந்த மெக்கானிக் வந்து எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு தான். ஸோ எனக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து ஒரு பைக் கொடுத்துட்டார் அவர். மெக்கானிக்குங்கிறேன், சாரி, கார் டீலர் ஜான் மைக்கேல். எப்போ பார்த்தா என் ஜாங்கிரிக்கு கல்யாணம்? கல்யாணம்லாம் பார்த்துக்கலாம் யா, இன்னும் வயசு இருக்கியா அதுக்கெல்லாம்? நான் 470 ரீச் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்சம் தான். 600 470 எங்கே இருக்குது? 600 எங்கே இருக்குது? 500 சொல்லியா? யோ, இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் யா க்யூவில். நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன் க்யூவில். ஜாயின் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். வென் மைண்ட் கிராஃப்ட் டூ அ ஜாவா சர்வைவல். மைண்ட் கிராஃப்ட் பண்ணுறேன் ப்ரோ, ஒரு நாள் பண்ணுறேன் ப்ரோ. நீங்கள் தான் மை குரு. கோ கைலாசா. கைலாசாலாம் பார்க்கலாம் ப்ரோ. இப்போதைக்கு வெறும் பிளான்ஸ் இல்லை ஆர்பி பண்ணுறதுக்கு. ஏன்னா பார்த்தா வச்சு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் மறுபடியும் ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு டைப் ஆஃப் கேரக்டர் யோசிக்கணும். நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு, அதெல்லாம் பண்ணுறேன். ஐ ஆம் இன் 17 13 அப்படின்னா 7 13 அப்படின்னா
ட்ரை உல்லாச உலகம். உல்லாச உலகம் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ப்ரோ, இன்னும் கூட என்னோட வீசா ப்ராசஸ் ஆகலை. நான் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் அவங்க ப்ராசஸ். பார்ப்போம், கிடச்சிச்சுன்னா பார்ப்போம். அதுவும் என்ன கேரக்டர் பண்ணுறது நான் இனி யோசிச்சேக்கல. கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணு ப்ரோ. மேக்ஸிமம்ல வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம்ல தான் இருக்குது. இதுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐ ஜாயின்ட் கஸ்டம்ஸ். சூப்பர்யா, நானும் கஸ்டம்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறேன். கஸ்டம்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணேன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாரும் அதுக்கு தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் அவனோட அப்ளிகேஷனை போட்டு விடுவோம்னு சொல்லி பண்ணிட்டேன். ஓசி பஜனை இஸ் ஹைட். ஓசி பஜனையா? ஹூ இஸ் பிளேயிங் வித் டிஸ்லைக் பட்டன்? அது இருப்பாங்கயா? அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது ப்ரோ. விடுங்க ப்ரோ, டிஸ்லைக் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க, நம்மளுக்கு வியூஸ் வருதுல்ல. டிஸ்லைக் பண்ணுறவனும் வந்து வீடியோவில் கிளிக் பண்ணிட்டு போகிறோம்ல, அது போதும் நம்மளுக்கு. சந்தோஷ் 611 வணக்கம் ப்ரோ. 713 கியூவா? சூப்பர்யா, நீ என்னோட ஸ்லோவாக இருக்கிற. என் லைவ் பார்த்ததுலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. பிஆர் லைவில் விளையாடிட்டு பவர் வயரை காலில் இழுத்துட்டேன் ப்ரோ. நானும் அப்படி பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி PS4ல. கேஓ பெரிக்கோ ஹைஸ்ட்டு ஒரு நாள் விளையாடிட்டு இருந்தேன் ஜிடி ஆன்லைனில். விளையாடிட்டு இருக்கும்போது அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் கால் வச்சு. பிரேம்ராஜ் பிரசன்ட் சார் வணக்கம்யா. வணக்கம், வெல்கம் டு ப்ரோ கேங். இப்படி அடிக்கடி ஒரு டைலாக சொல்லி விட்டுற வேண்டியது. லைவ் போச்சு டுடே, நோ சப்ஸ் ப்ரோ. டாக்ஸி ஃபைட் ஷார்ட்ஸ் கூட ரோல் பிளே யூடியூபர் தான்யா. ரோல் பிளே விளாடுவார், வாலரண்ட் விளாடுவார், வேற நிறைய விளாடுவேன், அவள் தான் தெரியும் எனக்கு. கைலாசாவில் டொயோட்டா சூப்ரா நியூ மாடல் 400 கிலோமீட்டர்ஸ் வேகம் போகும். நேற்று ரஸ்டியோட நைட்டு சுற்றிட்டு இருந்தேன். ரஸ்டி வந்து இந்த கார் வச்சுருந்தாயா, அப்போலோவா? அப்போலோ வந்து 440 போகுது. அப்புறம் இன்னொரு கார் வந்து அவன்டடார். அவன்டடார் தான் நான் வாங்கலான்னு இருக்கேன், பார்க்க வேற லெவலாக இருக்கு. ஐயோ பார்த்தாவ கொன்னுடு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கயா, பார்த்தா பாவம்யா. ரேவாந்த் வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர் தப்பாக படிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ரேவாந்த் நல்ல பேர். ஆனா வணக்கம்யா, வணக்கம். ஃபோர்ட்நைட் பேட்டில் ராயல் வணக்கம் ப்ரோ. தமிழ் லசா கேமிங் வணக்கம். இந்த க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. இவனையா கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வருது. அட்டா பாவீங்களா, இவ்வளோ நேரம் க்யூவில் வெயிட் பண்ணண்டா. ஐயோ இதெல்லாம் ஓவரியா, க்யூவில் வெயிட் பண்ணிட்டு இருந்தா கனெக்ஷன் ஃபெயில்டுன்னு வருது. இன்னைக்கு லைவ் அவ்வளோதானா? அப்போ பார்ப்போம். கைலாசா இல்லைனா வேற ஏதாவது சர்வர் போகலாமா? என்னால் இந்த சர்வரில் விளாட முடியாதுன்னு நினைக்கிறேன். அவன்ட் ஆர் 50 லேக்ஸ்யா, சேர்த்து வச்சு வாங்கிடுவோம். காசுலாம் ஒரு மேட்ரா. ஃபெயில் டு ஹேண்ட் ஷேக் வித் சர்வர்னே வருதியா எனக்கு? டிஸ்கார்ட் வாயா? டிஸ்கார்ட் இப்போ வானாயா? ஐ ஆம் இன் 2 out of 10 கியூ. எனக்கு வந்து கனெக்ஷன் ஃபெயில் வந்து ஏமாத்திட்டாங்க என்ன. செவன் தேர்ட்டிக்கு செட் பண்ணிவிட்டு 7:54 வரும். இல்லை ப்ரோ, அது வந்து சர்வர் க்யூ லேட் ஆகிடுச்சு. தலைநகரம் சர்வர் வந்து ஃபுல்லாக இருக்குது. அப்பா உள்ளே போயிட்டேன். சூப்பர்யா. அப்பா அடி, நானும் பயந்துட்டேன் எங்கே க்யூ போயிட போதோன்ட்டு. அப்படியே டிஸ்பிளே கேப்சரை போட்டு விடுவோம். கேம் கேப்சரா? எல்லாருக்கும் வணக்கம் யா, வெல்கம் பேக். தலைநகரம் சர்வருக்குள்ளே போக முடியுது ஒரு வழியா. எலெக்டெக்ஸ் எலெக்டெக்ஸ் நான் இன்னும் அப்ளை பண்ணல ப்ரோ. எலெக்டெக்ஸ் அப்ளை பண்ணிட்டு போய் ட்ரை பண்ணுறேன். பேசாமல் அம்மாங்கஸ் வித் யூஎஸ் போடுங்க ப்ரோ. நீங்கள் சொன்னோடனே வந்துச்சு பார்த்தீங்களா? ஹாய் ப்ரோ, கேமிங் வித் டெவில்ஸ் வணக்கம் ப்ரோ. இந்த மியூசிக் ரொம்ப லவுடாக இருக்குது, ஸோ டிசேபிள் பண்ணி வச்சுப்போம். எனக்கு இந்த சத்தமான மியூசிக்கே பிடிக்க மாட்டேங்குது. இப்போலாம் மாடு சேஞ்ச் எங்கேயா? அது உங்கள் மாடு மாற்றணும்னா உங்கள் சேனலோட லிங்க் எனக்கு வேணும் ப்ரோ. நீங்கள் ஒன்று எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பணும், அப்படி இல்லைன்னா டிஸ்கார்டில் அனுப்பணும். அப்போ தான் என்னால் மாடு போட முடியும். டோக்கன் வாய்ப் கனெக்ட் பண்ணும்ல, மறந்தே போயிட்டேன். வேறு லெவல்
யாருக்கும் வணக்கம் ஐயா, வணக்கம். ஊரில் ஜாங்கிரி இருக்குதான்னு தெரியலையே, இல்லைனா என்ன பண்ணுறது? சும்மா சுற்றுவோம். மெயினாக நம்ம முதல்ல வந்தோடனே பண்ணுற வேலை வெஹிக்கிள் ராபரி. ஸோ நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி கொஞ்சம் காசு சம்பாதிச்சு வச்சுருக்கிறேன் ஐயா. காசு சம்பாதிச்சு கேஎஃப்சிலாம் வாங்கியிருக்கிறேன். கையில் வந்து காசு பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது? எப்பயுமே உங்ககிட்ட இருந்தது, லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது காட்டிடுறேன். ஒரு 2,40,000 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் டேர்ட்டி மணி வேறு வச்சுருக்கிறேன். டேர்ட்டி மணி வந்து யார்கிட்டயாவது கொடுக்கணும். இங்கே போலீஸ் நிற்கிறாங்க. ஹலோ சார், கேட்குதா சார்? சார் யார் இவர்? ஏதோ மாஸ்க் போட்டிருக்கிறாரு சார். இருக்கீங்களா சார்? என்ன பண்ணுறாரு? கன் எடுத்து பாயிண்ட் பண்ணுவோமா? கன் எடுத்து பாயிண்ட் பண்ண அவள் தான். கிராஃபிக் பார்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. அப்படியா? நேற்று நான் புட்டின் கிட்டே பேசினேயா டிஸ்கார்டில், அப்போது நான் கிராஃபிக்ஸ் மட் போட்டிருக்கேன்னு சொன்னேன். அவர் எதுவுமே சொல்லலை அதுக்கு. இந்த கிராஃபிக்ஸ் மட் போடலன்னா கேம் பார்க்கவே நல்லா இருக்காதுயா. இந்த சார் ஏஃப்கேவாகவே இருக்கிறார். சரி ஓகே, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நியூ கிராஃபிக்ஸ் மாட், அதே கிராஃபிக்ஸ் மாட் தான் ப்ரோ யூஸ் பண்ணுறேன். எம்விஜிஏ கிராஃபிக்ஸ் மாட் நல்லா இருக்கியா இது பார்க்க? நிறைய பேர் என்வி யூஸ் பண்ணுவாங்க, நான் கொஞ்சம் யூனிக்காக இருக்கணுமே சொல்லிட்டு எம்விஜிஏ போட்டிருக்கிறேன். பார்க்க நல்லா இருக்குல்ல? இன்னும் ஸ்கை கலர்லாம் மாறி போயிருக்குது, இதோ டிஃப்ரெண்ட்டான வெதர் போல. எனக்கு மாடு ப்ரோ, தயவுசெய்து ஸ்பேம் பண்ணாதீங்க ப்ரோ. ஸ்பேம் பண்ணாலும் மாடு கொடுக்க மாட்டேன் ப்ரோ. லைக் என் சேட்டில் நான் வந்து எப்படி மாடு கொடுப்பேன்னா, என் சேட்டுக்கு அடிக்கடி வராங்கள, அடிக்கடி வந்து பேசுகிறவங்களாம் பார்த்து நான் மாடு கொடுப்பேன். நான் உங்களை கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் கோச்சிக்காதீங்க ப்ரோ. அது என்ன காரணம்னா, மெயினாக வந்துட்டு ஆக்டிவாக இருக்கணும். மாடாக இருந்தால் சேட்டில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் மாடு கொடுக்க முடியும். ஏன்னா மாடரேட்டர்ஸ்னால் வந்து மற்றவங்க மெசேஜை மாடரேட் பண்ணுறவங்க தானே. ஸோ அது நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு ஸ்டாண்டர்ட் மாதிரி நினச்சிக்காதீங்க. வெறும் எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க அவ்வளோதான். நீங்கள் மாட்ரேட்டராக இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. பெரிய ஒரு பதவியெலாம் கிடையாது மாட்ரேட்டர் கொடுத்துட்டா. ஹவு மச் மணி டு யூ ஹேவ்? ஒரு 2,40,000 இருக்கியா? இஃப் யூ ஸ்பேம் யூ ஆர் கான் ஃப்ரம் சேட். யூ கான்ட் மிஸ் வித் டைலர். யோ வேறு லெவல் யா. டைலர்லாம் ஓபி. டைலர்லாம் எப்பயுமே வந்து கரெக்டாக பார்த்துருவார் அவர் யார் டைம் அவுட் பண்ணுன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போ கார்த்தி வர்மனும் ஸ்டார்டிங்லேருந்து டைலர் மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தார். ஐயோ கையில் காசு இல்லையா? லைக் டைலர் வந்து எப்படின்னா, எவனாவது ஒருத்தன் கோக்குமாக்கா பேசினானா உடனே டைம் அவுட். அவள் தான் வேறு லெவல் அவர். எனக்கே பாவமாக இருக்கும் டைம் அவுட் பண்ணும்போதெல்லாம். பட் ஆனால் ஒரு மாட்ரேஷன் இருக்கணுங்கிறது வாஸ்துவம் தான். யோ ஆக்சுவலாக இந்த கார் பார்த்தீங்களா, இந்த கார் வந்து நல்லுன்னு காட்டுதுல. இப்போ எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டான ஃபோர் டோர் காரே இந்த கார் தான். செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது அந்த கார். நான் வச்சுருக்கிறேன் ஆனால் அப்கிரேட் பண்ணாமல் வச்சுருக்கிறேன். ஸோ அந்த கார் கிடச்சிச்சுன்னா, லைக் அப்கிரேட் பண்ண காசு கிடச்சிச்சுன்னா அப்கிரேட் பண்ணிவிடுவேன். எனக்கு உங்களுக்கு டைலர் மாதிரி ஒரு மாடு வேணும். நாங்கள்லாம் தானாக சேர்ந்த கூட்டம் யா, அதெல்லாம் அமையறது கஷ்டம். டெய்லர்லாம் எப்படி, நான் சேனல் ஆரம்பித்து ஒரு 5 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் அதுலேருந்தே என்ன பார்த்துட்டு இருக்கிறார். செகண்ட் பெஸ்ட் மாட் கார்த்தி கண்டிப்பாக. ஆமா போயா? சரி ஓகே, போய் ராபரி பண்ணுவோம். இது யார் இது பின்னாடியே வராங்க சார்? உங்க பேர் கொக்கிகுமார் தானே? என்ன காது கேட்கலையா, கண்டுக்காம போறாரு. என்ன அது ஒரே பூச்சியா இருக்கு. பெரிய ஆள் தான்ப்பா அவரு, காதுலே கேட்காத மாதிரி போறாரு. எனக்கு தெரிஞ்சு வெஹிக்கிள் ராபரி தான் போவான்னு நினைக்கிறேன். நம்மளும் பண்ண முடியுமான்னு பார்ப்போம் அப்படியே பேக் சைட்லேயே.
அவனை ரேஸ் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுவோம் வெஹிக்கிள் ராபரிக்கு. Happy to know that Tyler recommended. ராபரி சூப்பர் சூப்பர். ஆமாயா ராபரி தான் ஏன் பண்ணணும். ஆக்சுவலாக இந்த மேலே பேர் பார்க்குறோம்ல, அது கூட லைவ் பண்ணும்போது பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இப்படிலாம் பார்க்குறது தப்பான்னு தெரியல. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான் இதை பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும். அதுவே பார்க்கக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி? யோ செத்துருப்பேயா நான், முன்னாடி பார்க்காமலே ஓடிட்டுருக்குறேன். வெஹிக்கிள் ராபரி. எத்தனை போலீஸ் இருக்கிறாங்க? 11 போலீஸ். ஹோண்டா என்எஸ்எக்ஸ். இந்த கார் கூட பார்க்க நல்லா இருக்கு. இந்த காரை மட்டும் நல்லா பேச எடுத்தா போதும்யா. ஆக்சுவலாக கிட்ட தான் இருக்கு லொக்கேஷனு, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டா பண்ணிடலாம். ஐயோ ராபரி போடும்போது நான் ஆக்சுவலாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு போடணும்னு சொன்னேன்ல, அந்த அவுட்ஃபிட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் போடவே இல்லையா. டூ பேங்க் ராபரி. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா பண்ணுறேன் ப்ரோ கண்டிப்பாக. எனக்கு எப்படி பண்ணணும்னு சுத்தமாக ஐடியா இல்லை பேங்க் ராபரி. ஸோ ரஸ்தி அவன்லாம் வந்தானா அவங்ககிட்ட கேட்டு அவனோட சேர்ந்து பண்ணலாம் கண்டிப்பாக. ரஸ்தி வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த மாதிரி விஷயத்துலலாம். யோ யோ ரோட்டை பார்த்து ஓட்டுறா, பின்னாடி போலீஸ் வராங்களானே பயமா பார்த்துட்டு இருக்கிறேன் நான். ஃபுல் ஸ்பீட் ஃபுல் ஸ்பீட். தண்ணியில் விழுந்தா கூட பரவாயில்ல, போலீஸ் கிட்ட மட்டும் மாட்டக்கூடாது. ஸோ கீபோர்ட் மவுஸில் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டேங்க. இப்படி பேக் சைடில் ஓடிடும், வர வழியே இல்லை. நல்லா இருக்குது இந்த இடம் ஒளியறதுக்கு. கொஞ்சம் ஐஸ் சைட் மட்டும் தப்பிச்சிட்டோம்னா போதும்னு நினைக்கிறேன். இதில் எவ்வளோ காசு வந்திருக்கும்னு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக வந்திருக்கும். பரவாயில்ல, டர்ட்டி மணி நான் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு மொத்தமாக கொடுத்துடலான்னு இருக்கிறேன். 25,000 இருக்கு. ஓகே ஐம் கம் திஸ் சர்வர் இன் 1 மந்த். அப்படி சேர்ந்து விளாடக்கூடாது ப்ரோ. நீங்கள் ஒரு கேரக்டராக வந்து என்கிட்ட நீங்கள் இன்ட்ரடியூஸ் ஆகணும். அப்படி ரூல்ஸ்லாம் இருக்கும் ப்ரோ. கொஞ்சம் டைரெக்டாக வந்து உங்கள் கூட விளாட்றேன் அப்படிலாம் வந்துட்டிங்கன்னா ஃபெயில் ஆகிருப்பின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பேன் பண்ணி விட்டுருவாங்க. ஐயோ போலீஸ் சத்தம் கேட்குதியா? இங்கேயே ஸ்லீப் கொடுத்துருவோமா? மண்டை வெளியில் புடச்சிட்ருக்குதே அவள் தான், செம்மையாக மறைஞ்சிக்கிட்டேன். இந்த சைட் போலீஸ் வந்தாலும் வருவாங்க சொல்ல முடியாது. டாக்ஸி இருக்குதா? 6 டாக்ஸி இருக்குது. சூப்பர்யா. பார்த்தாக்கெல்லாம் போலீஸில் ஒரு விஷயமே கிடையாது. போலீஸ்லாம் ஒரு விஷயமே கிடையாதுயா. ஸ்டார்டிங்லலாம் நான் நடுங்குவேன், வெஹிக்கிள் ட்ராபரி பண்ணுனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு. இப்போலாம் ஜாலியாக ஆகிடுச்சு பண்ணுறது. பார்த்தா பிக் பிரெயின் பர்ஃபெக்ட் ஸ்பாட். மேன்சன் ராபரி போங்க ப்ரோ. இங்கே இந்த ஊரில் மேன்சன் ராபரிலாம் இருக்கா என்ன? எனக்கு தெரிஞ்சு இல்லையா. ஒன்று வந்து யாச் ராபரி இருக்குது, அப்புறம் பேங்க் ராபரி. பேங்க் ராபரி எங்கே இருக்கும்னா இங்கே வைன்வுட்டில் எங்கேயோ இருக்கும். ஆ இதான் பேங்க் ராபரி. அப்புறம் இன்னொரு ராபரி வந்து ஜுவல்டு ராபரி, அப்புறம் ஸ்டோர் ராபரி, அப்புறம் வெஹிக்கிள் ராபரி. அவள் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மேன்சன் ராபரிலாம் தெரியல ப்ரோ. போலீஸா உங்களுக்கு மாமா மாமி யார் வீடு என்ன ப்ரோ சொல்கிறீங்க? இதுதானா? யோ
தீமன் கிங் போதையில் இருக்கிறீங்களா இல்ல ஏதாவது தெலுங்கு பாஷை ஏதாவது பேசுறீங்களா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. போலீஸ்லாம் உங்களுக்கு மா ஒன்றுமே புரியலையா? இது எனக்கு தெரியாது ப்ரோ, பேன் பண்ணுவாங்களா ப்ரோ? பேன் பண்ணிட்டா அது சர்வர் ஐ நாட் கம் ப்ரோ. அது வந்து நீங்கள் சர்வருக்குள்ளே வந்தோடனே ஒரு சில ரூல்ஸ் இருக்கும் யா, அந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லை ரொம்ப ஓவராக ரூல்ஸ் போடுறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா விட்டுருங்க. ஐயோ புதர்குள்ளலாம், இதெல்லாம் அநியாயம்யா, புதர்குள்ளலாம் தேடுறாயா? இதெல்லாம் அவங்களுக்கே அநியாயமாக இல்லை? பேசாமல் கீழே குச்சிட்டுமா? அது எப்படின்னு தெரியல, எல்லா வாட்டியும் புதரில் தேடுறானுங்க, ஆனால் நான் இருக்க போகிறது புதரை மட்டும் மிஸ் பண்ணிடுறாங்க. மை லாஸ்ட் கமெண்ட், ஒரே நிமிஷம், கொஞ்சம் சேட்லாம் ஃபாஸ்ட்டாக போகுது. இஃப் யூ ஆர் மேக்கிங் அ நியூ மாட் யூ ஷுட் கிவ் டீமன் கிங் அ மாட் இஃப் யூ அக்செப்ட் இட். டீமன் கிங் வந்து மாட்லாம் எடுத்துக்க மாட்டார், பெரிய யூடியூபர் ஆகிட்டார் அவர், அதனால் எடுத்து பாரான்னு தெரில. யுவர் நம்பர் யா, அப்புறமா டிஸ்கார்டில் சொல்கிறேன் ப்ரோ. நீங்கள்லாம் நம்பர் கொடுத்தா எத்தனை பேர் பார்க்குறாங்க? ப்ராப்ளம்ஸ் வரும், நான் டிஸ்கார்டில் சொல்கிறேன். பார்த்தா நூபு போலீஸ், நூபு போலீஸ் பார்த்தா ஓபி. இமேஜின் ஹி ட்ரைவ்ஸ் யூ ஓவர் அண்ட் யூ காட் காட். அதுக்கு வீடியோமே நான் ரிப்போர்ட் பண்ணிவிடுவேன், போலீஸ் என்னை வீடியோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணிவிடுவேன் நான். அவள் தான் அவருக்கு இந்த தலைநகர் முட்டையே போகிற மாதிரி ஆகிடும். அந்த போலீஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ கூட போயிருக்க மாட்டான்யா, அதனால தான் நான் இங்கே புதர்லேயே உட்காந்துருக்குறேன். பார்த்தா ஹையா பார்த்தா செல்த் எஃப்எஃப் வணக்கம் ப்ரோ. இன் நம்பர் கேமா? அட என்னயா அப்படி தெளிவாக சொல்கிறது. இன் நம்பர் கேம் வந்து 7503 நினைக்கிறேன். ஆமாம், 7503. இப்போ அந்த போலீஸ் இன்னும் இங்கே தான் சுற்றிட்டு இருக்கான், வண்டி சத்தம் கேட்குதுயா? இங்கே பக்கத்தில் வேறு எங்கே ரோடு இருக்குது? ஐயையோ ஒரே மலையாக இருக்குது இந்த இடம். ஐயோ நான் எடுத்ததே 25,000 தான்யா டர்ட்டி மணி, இதுக்கு போய் இவ்வளோ சீன் போடுறாங்கயா? போதுயா போயா போலீஸ் சார். ஆ எனக்கு பொறுமை இல்லையா, நீ பிடிச்சா பிடிச்சிட்டு போ, எனக்கு கவலை இல்லை, என் கையில் கூட காசு இருக்கு. சொல்லியா டாக்ஸி இருக்க பார்த்தா 9395 ராபரி பண்ணிட்டு, ராபரி பண்ணிட்டு போலீஸ் கிட்ட தப்பிச்சு போயிட்டு இருக்கிறேன். அங்கேரியா வந்துட்டேன். ஆ அந்த நான் பதருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன். ஐயோ அந்த போலீஸ் இன்னும் போலையா, இன்னும் சத்தம் கேட்குதியா? இந்த புதர் இன்னும் நல்லா இருக்குதே, ஒன்றுமே தெரில, வேற லெவல். வாட் இஸ் விஜிஎன்? விடிஎம் ப்ரோ. விடிஎம்னா வெஹிக்கிள் டெத் மேட்ச். வெஹிக்கிள் டெத் மேட்ச்னா வெஹிக்கிள் வச்சு ஒருத்தனை ஏற்றி கொலை பண்ணுறது. தப்பு இல்லையா ப்ரோ? தப்பு ப்ரோ அதெல்லாம். லைக் இப்போ சப்போஸ் என்னை ஏற்றி கொண்டுட்டாங்கன்னா அது வந்து அகேன்ஸ்ட் ரூல்ஸு. அவர் இன்டென்ஷனலாக தானே புதர்க்குள்ளலாம் தேடிட்டுருக்கிறாரு. ஸோ அது கிட்டத்தட்ட இன்டென்ஷனல் மாதிரி பண்ணது தான். அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் பேன் அந்த மாதிரி ஏதாவது வரும். ஆனால் ரிப்போர்ட் பண்ணுற அளவுக்குலாம் கெட்டவன் நான் கிடையாது. இப்படி நம்ம கண்டென்ட் வந்து கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களே, அவங்களெல்லாம் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு டோட்டல் 14,000 கேள்விப்பட்டோம் ப்ரோ. ஆனால் டோட்டல் பிடிக்கிறது வந்து எப்படின்னு கற்றுக்கணும். கமெண்ட் வாசிங்க. சாரி ப்ரோ கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டுருக்கேன், சாட்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. நான் ஸ்லோ மோட்ஸ் போடணுன்னு ஞாபகப்படுத்தினீங்க, நான் மறந்துட்டேயா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சரி இப்போ போட்டுறேனே இந்த கேப்பில். சாரி கைஸ், சாரி கைஸ், ஸ்லோ மோட் மட்டும் போட்டுறேன். எல்லா வாட்டியும் ஞாபகப்படுத்துறீங்க, நான் மறந்துடுறேன். நான் ஒரு டுபா கூறு. வணக்கம் பிரவீனே, நரேனே வணக்கம், வணக்கம்டா. ஸோ இப்போ வந்து யூடியூப் ஸ்டுடியோக்கு போகணுமா? யூடியூப் ஸ்டுடியோ கண்டென்ட். ஓ இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் எதுக்கு ஏதோ டுட்டோரியல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறேன், மறந்தே போயிட்டேன் கேம் கேப்சரில் வச்சுருக்கேன்ட்டு.
ஸ்லோ மோட் 30 செகண்ட்ஸ் வச்சிடறேன்யா. லைக் எல்லா சாட்டும் படிக்கணும்ல, ஸோ அதுக்கு எல்லாருக்கும் ஈக்குவல் எல்லாரும் எல்லா சாட்டையும் படித்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஸ்லோ மோட்ல வச்சிருக்கிறேன். ஜாங்கிரி எங்கே தெரியல ப்ரோ, இன்னும் ஊருக்குள்ளே வரலன்னு நினைக்கிறேன். இந்த போலீஸ்காரன் போனானா இல்லையா? நம்ம அப்படியே மலை மேலே ஏறி போயிடுவோம், வேற வழி இல்லை. ஐ திங்க் ஐ செல் தம் லைக் ஃபிஷ். டர்ட்டில் மீன்ஸ் டர்ட்டில், இட்ஸ் அனிமல். ஆமாம் ப்ரோ ஆமாம். யோ ஜாங்கிரி எங்கே யா? ஜாங்கிரி வந்து கொஞ்சம் வேற ஊரில் வேலையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். யோ அது போலீஸ் தானே? கொய்யால போலீஸ் இல்லை, ஒரு வேளை சுடர்மணியாக இருக்கும். சி சுடர்மணிங்கிறேன், டாக்ஸியாக இருக்குமோ? அவன் போலீஸ் கிட்ட மாட்டாயா? அடா பாவி, கிளியரா தெரியுது அவங்களுக்கு. அங்க லெஃப்ட் சைடுல போலீஸ், இவன் டாக்ஸி. வேற லெவல். யோ ஏன் கேமரா விட்டு எக்ஸிட் ஆகும்ல? ஓகே, அவன் போலீஸ் கிட்ட மாட்டாயா? கோட் சூட் போடு ப்ரோ, ராபரி பண்ணும்போது மட்டும் இனிமேல் கோட் சூட் போடுறேயா? லைக் வெளியில ஃப்ரீயா சுத்தும் போது இதுதான் பார்த்தாவோட அவுட்ஃபிட். ஐயோ குதிக்கூடாதியா? குதிச்சா இந்த மாதிரி மலையில இருந்து தடிக்க வந்து செத்துடுவேன். அவன் எப்படியும் அவன் எப்படியும் போலீஸ் போனதுக்கப்புறம் கால் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நம்ம இன்னொரு வாட்டி ஜூம் பண்ணி பார்ப்போம். அங்கே தான் இருக்குது வண்டி. இந்தோ உள்ள வண்டிக்குள்ளே போகிறோம். எனக்கு எனக்கு தான் கால் பண்ணுறோம். ஏதாவது சிக்னல் கொடுக்குற மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக ஃப்ளேர் கன்னு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா சிக்னல் கொடுத்தீங்க வர சொல்லுவேன். ஹி காட் காட். ஆனால் அவன் கையில் இல்லீகலாக எதுவும் இல்லைனா விட்டுருவாங்கயா? லைக் டர்ட்டி மணிலாம் இல்லைனா விட்டுருவாங்க. என்னையா போலீஸ் உன்னை விசாரிச்சாங்களா நல்லா? என்னை மலை மேலே பார்த்தியா? பார்க்கல. பார்க்கலையா? அப்படியே நேரம் நான் உன்னை பார்த்துட்டேன். அப்படியே என்ன சார் இதுக்கு வந்தீங்க? அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா இப்போ தான் நான் வெஹிக்கிள் ராபரி பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறேன். என்னதான் தெரியுது, நான் சும்மா இருந்தேன். அப்புறம் போயிட்டு கேட்டேன் என்ன விஷயம், என்ன வேணும் அப்படின்ட்டு. சரி ஓகே, லொக்கேஷன் அனுப்பட்டுமா? மலைக்கு மேலே உன் வண்டி சத்தம் எனக்கு கேட்குது. லொக்கேஷன் அனுப்புகிறேன். இது வந்து ஐயோ அவர் பேர் ஒருத்தர் சொன்னார், அந்த 3333 ஒரு நம்பர் இருந்துச்சு பார்த்தீங்களா? அவர் பேர் சொன்னார், நான் சேவ் பண்ணவே மறந்துட்டேன். இப்போ பேரே மறந்துச்சு எனக்கு. 7796 வந்து டாக்ஸி. செவன் செவன் நைன் சிக்ஸ் தானே? அடிக்கடி ஞாபகம் மறதி அதிகமாகிடுச்சு எனக்கு. இல்லை ப்ரோ, ஐ டோன்ட் ஹாவ் பிசி. டீமன் கிங் கூடி சீக்கிரம் பிசி வாங்கிடுவார். இல்லைனா யாராவது டொனேஷன் பண்ணி அவருக்கு பிசி வாங்கிட்டாங்க. பாவம் அவர் ஃபீல் பண்ணுறாரு யூடியூப்பில் வந்து பிசி விளாட முடியலன்ட்டு. கண்டிப்பாக சொல்கிறேயா, நான் பிசி வாங்கினதுக்கப்புறம் தான் என்னால் யூடியூப்பில் எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டே பண்ண முடியுது. பிடிச்ச மாதிரி கண்டென்ட்னா லைக் வீடியோ சொல்கிறேன். லைவ்லாம் வந்து கொஞ்சம் சிமிலர் தான் PS4 பிசியும். வீடியோஸ்லாம் எப்பா எடிட்டே பண்ண முடியாதியா? டேய் ஃபாலோவிங் நீனா ஏன்டா இங்கே வர? ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஐயா சொல்லுங்கள் சார். இங்கே வரீங்களா? ஆ சொல்லுங்கள் சார். இங்கே ஒரு சஸ்பீஷியஸான இது நடந்துச்சு, உங்களை செக் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். ஆமாம் மாட்டிக்கிட்டேன் 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 25,000 பிளாக் பண்ணி. அது வந்து மா அது என்ன சொல்லுவாங்க, டர்ட்டில் டர்ட்டில் வந்து கையில் கட்டிச்சியா? அது இல்லீகலும் தெரியும். ஆ அது விற்று காசு ஆகிட்டேன். அப்படியா? ம் சரி எடுத்துக்கிட்டா? எடுத்துக்கோங்க சார், நீங்களே வச்சுக்கோங்க சார். என்னை மட்டும் விட்டுறீங்கன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் தரேன்.
இல்லைகள் அதுல கமிஷன்லாம் இல்ல, நீங்க இல்லைகள் வச்சிருந்தாங்கன்னா அதுக்கான ஃபைன் போடுறோம். ஃபைன் போடுறீங்களா? ஃபைன் போட்டு விட்டுருவீங்களா? ஆ ஓகே சார், கம்யூனிட்டி சர்வீஸ் தான் போட மாட்டீங்கன்னா நல்லது சார். ஒரே நிமிஷம் சார், இது யாரு சார்? சார் நில்லுங்க சார், நில்லுங்க சார், நில்லுங்க சார், நில்லுங்க சார். வண்டி அடியா, வண்டி அடியா, வண்டி அடியா, வண்டி அடியா. சூப்பர்யா, சூப்பர்யா, நல்ல வேலை காப்பாத்திட்டாயா. சூப்பர்யா, நீ வேற லெவல்யா. ஐயோ என்னையா இரியா, ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், நான் கூப்பிடுறேன் திருப்பி. வேற லெவல்யா, டாக்ஸி டாக்ஸி ஓபியா, நீ வேற லெவல்யா. என்ன என் டர்ட்டி மணியை பிடிங்கிட்டான், பரவாயில்ல. ஒட்டு தள்ளி அவன் கிடக்குறான். உன் ஐடென்டிட்டி வேற அவனுக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும். ஐயோ என் மேல எல்லாரும் கேட்டா, இதெல்லாம் அப்போ விடு. ரைட்டு, டாக்ஸி ஓபி. ஐயோ போய் கலர் மாத்திட்டா போச்சு. நினைக்கிறேன் யோ, இப்போ நம்ம மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ். ஆமா, வேற லெவல்யா. நான் வந்து அவர்கிட்ட சொன்னேன், யார் சார் இவர், இங்கே ஏதோ சுற்றிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் போய் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படி ஏறிட்டேன் வண்டியில். இட் இஸ் இட் நாட் ஃபெயில் ஆர்பி? அப்படிலாம் இல்லை ப்ரோ, அவர் என்ன கன் பாயிண்டே பண்ணல. யார் சொல்லி வந்தீங்க? என்ன, நான் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்தேன்னு சொன்னேன். ம், அப்புறம் வந்து எதுக்கு தான் அப்படி இப்படின்னா சொல்லிட்டு ஓஓசி பேசுகிற மாதிரியே அப்படியே நாலு தலைக்கு மேலே போட்டு காமிச்சேன். தம்னே சார். ஆ ஓகே ஓகே. பா, அந்த இடத்துல வேற டொம்மு டொம்முன்னு இடிக்குது செடியில. திடி வந்து வண்டி மாத்தேன். ஏறி ஆத்திரம். டக்குனு போய் பஸ்ஸு கடைக்கு போகிறேன். ம், நானும் ஏதாவது கலர் மாற்றிக்கிறேன். கலர் மாற்றினாலும் பச்சையாக பார்த்தான்னு தெரியும். என் பேர் அவனுக்கு யாருக்கும் இருக்கும். ம், டர்ட்டி மணி தானே போனால் போதுன்னு விட்டுட்டேன் நான். 25,000 தான் ஏன் வருது? இங்கேருந்து அது என்ன 2 மைலா? ஆ, 8 மைலுக்கு வந்து 80,000 சம்திங். இல்லை இல்லை, 8 மைல் கூட இப்போலாம் வந்து கம்மியாக வருது. அப்படியா? இல்லை, 8 மைல் அதிகமாக தான் வரும். நான் வந்து நிறையா வெஹிக்கல் ராபரி பண்ணேயா, எனக்கு கிடச்சதே மேக்ஸிமம் வந்து 60,000 தான் கிடச்சிச்சு. குறைச்சிட்டாங்க எல்லாத்தையும். நான் சேவ்டு அவுட் ஃபிட்ஸ் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கலர் ப்ளூ ப்ளூ கலர் பார்த்தா வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஓ, இது பிடி இல்லையா? சரி, இங்கே மாற்றிப்போம். எதுக்கு? ஒரு வாரத்துக்கு வாரண்ட். ஓகேயா? ஒரு வாரம் தலைமறைவாக இருக்கு போலீஸ்க்கு. ம், ராபர்ட்லாம் போடாதயா? ஏற்கனவே ஒரு வாட்டி மாட்டினேயா நான்? ஒரு வாரம் போட்டோம். அப்படி பண்ணால் கூட இந்த போலீஸ் வந்தால் ஏதாவது ராபரி கிபரிலாம் பண்ணக்கூடாது. ஓகே, என் மண்டே வச்சு கண்டுபிடிப்போம். என் மண்டை பார்த்து வேறு லெவலில் இருக்குது. ஆமாம் ஆமாம், அந்த பிங்க் மண்டையை வந்து தனியாக தெரியும் எவ்வளோ தூரத்துலேருந்து பார்த்தாலும். நான் வந்து நீ போலீஸ் கிட்டே பேசினதெல்லாம் ஃபோனில் ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். வேற மாஸ்க் மாஸ்க் வச்சுட்டுலாம் அப்படி ரோட்டிலலாம் சுற்றினாலே போலீஸ் விசாரிப்பாங்க, யார் நீங்கள் மாஸ்க்கை கையிட்டுங்க அப்படின்னு வந்து கேட்பாங்கயா. மாஸ்க் வச்சுருக்கவே கூடாது, அந்த டைமில் மாஸ்க் போட்டிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். ஸோ இன்னும் ஒரு வாரத்துக்கு வாரண்ட் இருக்கும், ஒரு வாரத்துக்கு போலீஸ் கண்ணில் படாமல் தெரியணும். இல்லையா, அவர் வந்தார், என்னை செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னார். செக் பண்ணார், டர்ட்டி மணிக்கு மாட்டிக்கிச்சு, எடுத்துக்கிட்டாரு. கரெக்டாக நீ வந்த. ஓ, செக் பண்ணி பார்க்கணும்னாரா? அந்த மாதிரி நடந்துருக்குது. அதான் இந்த இடத்துல சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டுருக்குது அப்படின்னு கேட்டார். அதான் நான் சொன்ன டர்ட்டி மணி எதுக்கு வச்சிருக்கேன்னா, ஆமா வித்தான் சார், ஆமா வித்த காசில் வந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னேன். அதான் அது தெரியாது, என் கையில் நான் சும்மா மீன் பிடிக்க போனேன் சார், தெரியாமல் ஆமாம் மாட்டிக்கிச்சு, அதை எடுத்து விற்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு தான் சொன்னா
அதுக்கும் ஃபைன் போடுவேன் சார் அப்படின்னு சொன்னார். சரி நீங்கள் போடுங்க சார், ஒரே நிமிஷம் இங்கே யாரோ வராங்க பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் கொஞ்ச நான். வேற நாள் லெவல்யா. அவுட்ஃபிட் மாத்திட்டு டாக்ஸி ரங்கா வெறும் ரங்கான்னு சொல்லி சுத்த வேண்டியதா. ராபரி ப்ளீஸ், இப்போ ராபரியே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறான் ப்ரோ இவன். ராபரி பண்ணால் மாட்டிப்போன்னு சொல்கிறான். அதான் போதும்ல இதுக்கு. போதுங்யா, வாய் ராபரி பண்ணா போலீஸ் கிட்ட மாட்டான், கொஞ்சம் அதிகமா ஃபைன் டோன்ட் போடுவாங்க. ஹேவ் இன்னம் மணியா? ஏய் ஒரு 200 கையில குடியா, எல்லாமே போச்சா? ஜீரோ இருக்குது போல கையில. கையில 200 இருக்கு குடி, 250 அவ்வளவுதான் இருக்கும். கையில நிறையவே கிரீன் இருக்கு, எப்படி சொல்றாங்க? நிறையவே இருக்கு கையில. டெபாசிட் பண்ணும். ஏடிஎம் இருக்காமா இல்லை டுபா குரா? அட ஏன் ஏன் ஊரு ஃபுல்லாக நிறையா டுபா குரு ஏடிஎம் வச்சுருக்குறாங்க? ஐ ஹாவ் ஒன் டவுட், இட்ஸ் அ கிளிச். அண்ணா எனக்கு எபிக் கேம்ஸில் ஜிடிஏ தாங்க, என்கிட்ட இல்லை ப்ரோ. என்கிட்ட ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது, அதுவும் என் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட்டு, என்னால் கொடுக்க முடியாது. அவங்ககிட்ட கேட்டுட்டு தான் கொடுக்க முடியும். அவன் என்கிட்ட கொடுத்தான் நீ வச்சுக்கூடான்ட்டு, நான் வேறு யார்கிட்ட கொடுத்தான் அவனை ஏதாவது சொல்லுவான்ல, ஸோ அதனால தான். தேங்க்யூ ஃபார் ரீடிங் மை மெசேஜ். வணக்கம் ப்ரோ, தருண் நிக்கில், வணக்கம். எக்ஸ்ட்ரா ஜிடி அக்கௌண்ட் ப்ரோ தமிழன் கிட்ட இல்லை. கரெக்ட். பார்த்த சார்ஜி ஃபஸ்ட் ஆப்ரேஷன் சுடர்மணி. ஆமாயா, நேற்று தான் ஃபஸ்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணேன். வாயா, இந்த சுடர்மணி வேறு எதுக்கோ கால் பண்ணோம். பார்ப்போம், நம்பர் இல்லை. பூச்சியா? இல்ல இல்ல, பூச்சியா? பூச்சி பூச்சி. என்னால ஏற முடியல. ஐயோ போச்சு, ஏத்தையா உள்ள விட்டு எத்தல இருக்கோ. பூச்சியா இந்த வண்டி தெரியும்ல, ஒரு வித்த காமிக்கும். என்ன பேர் இது? M4? ஆமா, கொஞ்சம் வித்த காமிக்க தெரியுமா? என்ன வித்த காமிக்கும்? எங்கயா இருக்க? எங்கயா இருக்க? சாண்ட்விச்சஸ் கிட்ட இருக்கேன். என்னாச்சு? இல்லை அதான் ஃபோன் பண்ணியா, அதான் கேட்டேன். நான் இவன் டாக்ஸி கூட சுற்றிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகே, வெஹிக்கிள் ராபரி போட்டேன். ஆ அதான் பிக்கப் பண்ணலான்னு கூப்பிட்டேன், நானே வந்துட்டேன் கரெக்ட். வெஹிக்கிள் ராபரி நான் பண்ணி செம காமெடி ஆச்சு. இப்போ அப்புறமா சொல்கிறேன், அப்புறமா சொல்கிறேன் ஒரு பெரிய கதை. எல்லாருக்கிட்டையும் லைவ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் நல்லா இருக்காது ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி, அதனால லைவ் முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். ஐயோ என்னையா அது, இது பேர் ஏதோ சொல்லுவாங்களே, ஹைட்ராலிக்ஸ். ஹைட்ராலிக்ஸ் ஆ, வேறு லெவல்யா. இந்த வண்டிக்கெலாம் ஹைட்ராலிக்ஸ் இருக்குது. 320? ஐயோ எதாவது ஃபாஸ்டான கார் கூடியா, 100,000 தரேன். அப்கிரேட் பண்ணலையாப்பா, 320 சுடர் மணி கால் பண்ணுறேன். ஐயோ ஸ்டோர் ராபரி போடுவோமா டாக்ஸி? இப்போ தானே மாட்டணும். ஆமாய்யா, இப்போ தான் நாங்கள் போலீஸ் கிட்ட மாட்டோம்யா, அதான் அது கதை சொல்கிறேன். சரி ஓகே, அப்போ வேணாங்கிறீங்களா? யோ யோ யோ, ஆ போலீஸ்யா? ஸ்டோர் வேணாமா? அப்போ ஆ, ஒரு வாரம் நாங்கள் தலைமறைவாக இருக்கணும். ஆமாம், ஒரு வாரமா? ஆமாம், வாரண்ட் இருக்கும் எங்கள் மேலே. இப்போ அதனால மாட்ட மாட்டேன். மாட்ட மாட்டோன்னு அப்படி எப்படியா நம்பிக்கையாக சொல்கிற? நான் வேற ஹாஸ்டேஜாக போனால் பச்சையாக கண்டுபிடிச்சிருவாங்க, பெய்டு ஹாஸ்டேஜ்னு. அப்போ நீ தான் ஹாஸ்டேஜாக இருக்கணும். ஓகேவா? என்னோட இருக்கு. 250 போகும் இந்த கார். அப்புறம் இன்னும் அப்கிரேடே பண்ணல, 250 போகுது.
இந்த கார் ஒருத்தன் குத்தங்க யோ பிடி பிடி க்ளோஸ் ஆர் போவியா க்ளோஸ் ஸ்டோர் அண்ணா கண்ட்ரோல் தான் கம்மியாகுது பிரேக்கிங் நல்லா இருக்கு என்ன நடக்குது நித்யா 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 ஐயோ பரவாயில்ல ஹெல்த் ஹெல்த் குறையவே இல்லை குறையிலனா சரிதான் அப்படியே இருக்குது ஹெல்த் பார்த்தா ஸ்ட்ராங்கியா சாரியா கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்பி பண்ணும் போதெல்லாம் பே சேட்டு படிக்க கஷ்டமாக இருக்குது இது என்னவோ புதுசாக இருக்குது சேட்டு படிக்காமல் விளாட்றது எப்படி நம்ம அவுட்ஃபிட்டு மாஸ்க்கு கழட்டிப்போம் என்னையா மாஸ்க் கழட்ட முடியல வேலை இருந்தா குடுங்க சார் இல்லீகல் பிசினஸ்னா கூட பண்ணிக்கிறேன் வாங்க போலாம் இல்லீகல்னா நான் பண்றது இல்ல சார் சாரி இங்க தப்பு எப்படி பண்ண கூடாதியா ஆமா நல்லவங்க மாதிரியே பேசுறீங்க இல்லீகல் சார் நீங்க பண்ணதெல்லாம் எனக்கு தெரியும்யா அதான் சார் only legal only legal ஓட்டார் பாருங்க ஓகே டீலரே அவர்தான் அதா யோ அவர்கிட்ட தான் இது black money எல்லாம் போய் கொடுத்துக்கறியா நானு சரி எவ்வளவு ஒரு black money டீலர் 20% எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது வேற drug இருக்கு அதெல்லாம் நான் drugலாம் கொடுத்தது இல்ல drugலாம் பேட்ட வேலம் தான் இம்பவுண்ட் போயிடலாமா ஆ போயிடலாம் யோ போலீஸ் ஆ இம்பவுண்ட் போலாம் இம்பவுண்ட் என்னாச்சு மாட்டிட்டோமா சார் வணக்கம் சார் உங்க மேல ஒரு ரிப்போர்ட் இருக்கு கொஞ்சம் பிடி வர வரீங்களா பிடி வரீங்களா ஆமா என்ன ரிப்போர்ட் சார் கார் ஸ்டீரிங்ல பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு வண்டில ஏறி போயிட்டீங்க பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு வண்டில ஏறி போயிட்டமா சார் நீங்க வேற யாரோ நினைச்சிட்டு என்ன சொல்றீங்க சார் நான் வந்து பிசினஸ்மேன் சார் கோட் சூட்லாம் பார்த்தா தெரியல ஆமா சார் பிசினஸ்மேனா ஆமா சார் பாத்தேன் நீங்க பச்சையா போலீஸ் தெரியுது சார் ஆமா சார் வேற பக்கற போலீஸ் இருக்காமல்ல ஆமா அவங்கள விசாரிக்க டிடெக்டிவ்ல இருந்து வந்திருக்கோம் ஓஹோ சிங்ககுடி சார் சொல்லுங்க மேல ஏதோ சொல்றாரு சார் என்ன ஏதோ சொல்றாரு தப்பா சொல்றாரு சார் யார் யார் இவரு எவ்வளவு தப்பா தப்பா சொல்றாரு சார் போலீஸ் என்ன எவ்வளவு டீசன்ட்டா கோட் சூட் போட்டு வேலை பார்த்துட்டாங்கல ராபரிலாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க சார் ஓ மை காட் இல்ல இல்ல டாக்ஸிக் உங்க மேல ஒரு ரிப்போர்ட் இருக்கு இருக்கு சார் அது போறோம் சார் நாங்க ரெண்டு பேரும் நாங்கள் ஒரு அரை மணி நேரத்தில் கழிச்சு வரலாமா சார் சரி வாங்க ஓகே சார் ஓகே தேங்க்யூ மாயா பேர் ராபரி போடுவோம் பரவாயில்ல எரிக்கலாம் எரிச்சிடலாமா
என்னது எரிச்சிடலாம். யார அந்த போலீஸா? போலீஸே எரிச்சிடலாங்கிறியா? ஐயோ எரிக்கிறதுல தப்பு இல்ல. எப்படி தூக்குவேன் நீ போலீஸ? அவன் ஏதாவது உங்களுக்குனா என்ன சேஸ் பண்ணலாம். அடா பாவி பாவம் யா அந்த போலீஸார் நல்ல ஒரு மாதிரி தெரியுறாருயா. அவர் தான் நம்மளை தான் நோட்டு விடுறாரு. இந்த காரை பார்த்தோன்னே எப்படி நான் எப்படி கரெக்டா தேடி வந்தாரு என் முடிய வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. முடிய மாத்திட்டு வந்துடலாமா? நீயும் மாத்திட்டு முடியலாம். நான் மாத்த மாட்டேன், திருப்பி வச்சிடலாம். வேணா ஏதாவது தொப்பி வேணா போட்டுக்கிறேன். பர்சனாலிட்டியை நான் குறைக்க மாட்டேன். ஹாஃப் அன் அவர் கழிச்சு போலாமா? ஹாஃப் அன் அவர் கழிச்சு போலாம். எங்களுக்கு ப்ரூஃப் கொடுங்க, நாங்கள் இது பண்ணுறோம்னு சொல்கிறேன். அதை அப்படி சொல்லலாமா இல்லைனா ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாம் வேணாயா? சரி ஓகே, இன் பண்ண போயிடலாம். கையில் விழுகுது. என் கையில் விழுகுது. 8000 யூ ஜஸ்ட் மிஸ் என்ன செக் பண்ணல. டட்டி மணி வச்சிருக்கியா? இனி சுடர்னு கூப்பிடியா? நாட் சுடர் மணி. அவன் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டானாயா? ஆர்பிங்கிற பேர்ல அவன் ஏதோ டுபாக்கு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். சர்ஜரி பண்ணி திருப்பி வந்து பிளான்ட் போட்டாங்களா அவனுக்கு இம்ப்ளான்ட்? எப்படியா நம்மளை தேடி கண்டுபிடிச்சி வராங்க? லைக் நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு அந்த போலீஸ்க்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் ஓவரியா? என்ன பேஜ் டவுன் அழுத்தவே முடியல. யோ பேஜ் டவுன் மசில் ஒர்க் ஆகவே மாட்டேங்குதியா? பேஜ் டவுன் மசில் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது. ஸ்பேஸா? பேஜ் டவுன் மசில். இப்போ பேஜ் டவுனே இல்லை, இசட் மாற்றிட்டாங்க. ஓ இசடா? ஓகே ஓகே, அதுதான் நல்லா இருக்கு. இம்போன் போயா? பேங்க் போயிட்டு போயா? காசு இருக்கு. 6-7 எடுத்துக்கலாம். பேங்க்லாம் காசு இல்லை. 90 தான் இருக்கு. இப்போ நான் மறுபடியும் ட்ரெஸ் மாற்றணுமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு கோட் சூட்டில் பார்த்துட்டாங்களே. பரவாயில்ல, ஆனால் எப்படியா பேர் கேட்டான்? அவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் எனக்கு தெரிஞ்ச அந்த போலீஸ் எடுக்கிறது நல்லதுன்னு தோணுது. இல்லை எப்படின்னா நம்ம பேர் எப்படி அந்த போலீஸுக்கு தெரியும்? என்ன பார்த்தான்னு தெரிஞ்சது கூட பரவாயில்ல. உன்னை டாக்ஸின்னு எப்படி தெரியும் அந்த போலீஸுக்கு? ஏன்னா நான் நிறைய வாட்டி ஐடி ஐடி என் ஐடி செக் பண்ணவே இல்லை. என்ன சர்ச் மட்டும்தான் பண்ணாங்க. காசு எடுக்கலையா? எங்கிட்ட இருக்கு. அப்படியா? ஆர்எஸ்எம் எடுத்துக்கலாமா? இப்போ ராபரி போட்டால் டபுள் வாரண்ட் போட்டுருவாங்களா எப்படி? பார்த்துக்கலாம் ஐயா. சரி வச்சு போட வேண்டியதான். அப்போ பிடி நான் இன்னைக்கு சேர போகிறது இருக்கு. பிடியா? ஆமாம், டாக்ஸி வேற பிடி ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். வேற லெவலாக இருக்கும். சாப்பிட்டியா ஐயா? இல்லை ப்ரோ, இனிமேல் தான். கொடுத்தலையா? நாட்டு இனாஃப் மணின்னு வருது. கொடுத்தனே கொடுத்தனே. ஏ இந்த -400 வந்துருக்குது போல இருக்கு. இருயா, நான் 400 இருக்க கூடியா? எனக்கு காண்ட் எடுத்துறாங்க. சாண்ட்விச் கொடுக்க வந்துட்டேன். இந்த வண்டி உண்மையாக வேற லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இதை வச்சு ராபரி பண்ணலாம். அப்கிரேட் பண்ணிட்டா கராஜ் வந்துடுயா? பேசாமல் பீடிக்கு போய் பார்த்துட்டு வந்துடுவோமா? சரிவா பீடிக்கு போவோம். என்ன என்ன மேக்ஸிமம் இது இதுதான் போடுவாங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் ஃபைனு பார்த்துக்கலாம் ஐயா. ஓகே, என்ன 10,000 ஃபைன் போடுவாங்க, 20,000 ஃபைன் போடுவாங்க, அவ்வளோ தானே காசு இருக்குது? காசு உங்ககிட்ட இருக்கா? ரேட்டியா? ஆ 90 இருக்குது. ஆ அப்புறம் என்ன? டாக்ஸி சொன்ன மாதிரி பண்ணி ஆர்பி வேற லெவலாக இருக்கும். போலீஸ் போட்டாலும் போலீஸ் கொள்றதெல்லாம் ஆர்பியா பண்ணா எப்படி பார்த்தாக்கு செட் ஆகாது ப்ரோ. அதுதான் மெயின் நான் பாக்குறது. யார் யாரு ரோல்ஸ் ராய்ஸ்ல? ரோல்ஸ் ராய்ஸ் ஊர்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. ரெட் கலர் ரோல்ஸ் ராய்ஸா அது? முதல்ல ரோல்ஸ் ராய்ஸ் தான். இந்த பார்க்கிங்ல வந்து நிறுத்துறாங்க. அது நலாந்துவாங்க.
பார்த்தா கோட் சூட்டோட வந்திருக்கான் யா பீனா. அந்த ஆபீசர் பேர் என்னன்னு தெரியுமா? யோ என்ன ஒரு குத்து குத்த கண்ணாடி கேட்ட மாட்டேங்குது. ஆமா அந்த கண்ணாடி ரொம்ப காம்பியா இருக்கியா? இல்ல அது பார்த்தாவோட அவுட்ஃபிட்னால, பட் இருந்தாலும் இப்ப கோட் சூட்ல இருக்கறான்ல. பிடில யாரும் இல்ல போலயே. இப்போ நான் போட்டிருக்க அவுட்ஃபிட் நல்லா இருக்குதுல? நல்லா தான் இருக்கு. இதே சேவ் பண்ணிக்கலாமே. கழுத்துல அந்த இது தெரியுதா? பிடி வந்துட்டாங்க போலீஸ். ரவுண்ட் காலர் நல்லா இருக்கு. Viva ya pata. போலீஸ் கிட்ட பேசி வந்துடலாமா? என்னையா பண்ற என்னையா பண்ற? பேசலாம், ஒத்துக்கலாமா? ஒத்துக்கலாம்னு சொல்றியா? ஒத்துக்கிட்டா பனிஷ்மெண்ட் கம்மியா வரும்ல? எப்படி இருந்தாலும் ஒன்றுதான், ஒத்துக்கலன்னா உள்ளே பிடிச்சி வச்சுக்கோங்க. ம், சரி ஓகே. சார் கேக்குதா சார்? ம், கேக்குது சொல்லுங்க. மிஸ்டர் ஒயிட் கலர் மஸ்டாங் வச்சிருக்கிற போலீஸை மீட் பண்ணணும். அவங்க கூப்பிட்டாங்க சார். நிறைய பேர் வச்சிருக்காங்க. பீடிக்கு வரணும் சொல்லி நிறைச்சிருக்கும் சார். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வெள்ள நிறைச்சது இல்ல சார். இருக்கீங்க இன்னைக்கு? எல்லாம் ராபரி போட இருக்கு. நண்டலன் தம்பி இருப்போம் சார். நாங்க ராபரி பண்ணலனா உங்களுக்கு வேலையே இல்ல சார். தம்பி சும்மா வேலை இருக்கு, நான் அப்புறம் வந்து பேசுறோம். டீல் பண்றேன். ஓகே சார். வாஞ்சி நான் வாஞ்சி கொண்டு போயா லைட்டா டல்லா இருக்கு. என்ன சொல்லுவோம்? பீடிக்கு வந்துட்டு போனோம், நீங்க தான் சார் வரல. கேட்டோம்னா சொல்ல வாயா? வாரண்ட் போட்டு போறான், அதுக்காக பாக்குறேன். வெயிட் பண்ணலாமா? போயிடலாமா? இங்க போலீஸ் இருக்கிறாங்க பார். சார் கேக்குதா சார்? சொல்லுங்க. ஒரு போலீஸ் அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் சொல்லி கூப்பிட்டு சார். என்ன எதுக்காக தெரியல சார். ஏதோ பண்ண ஏதோ கூப்பிட்டு. அப்படியா? சரி, பிடியில வெயிட் பண்ணுங்க. ஒரு 10-15 லைட்டா மண்டை வந்து தூரு பூச்ச கலர்ல இருக்கும். மேல துருபுச்ச கலர் நல்லா இருக்குது. பிரவுன் கலர். அவர் பேர் தெரியாதா? தெரிஞ்சா சரி வாயா, நம்ம போயிடலாம். 10-15 மினிட்ஸ்லாம் வெயிட் பண்ண முடியாதுயா? வாயா. துருபுச்ச மண்டன் சிம்பாலிக்கா சொல்றது ஏயா நீ வேற அப்படி சொல்ற? முடி துருபுச்ச கலர்ல உல்லாச உலகம்ல எல்லாம் பேங்க் ராபு பண்ணலாம். ம், தெரியும் ப்ரோ, நிறைய ராபரி இருக்கு உல்லாச உலகம்ல. This is the cop you who had told I have dirty money. ஆமா ஆமா வாஞ்சிநாதன் தெரியுமா? பொட்டேட்டோ பொட்டேட்டோன்னு சொன்னதே ரொம்ப பிடிச்சிருக்கானுங்க அவனை பார்த்தாலே. வாஞ்சிநாதன். யோ சொல்லிடாதயா பெட்ரோல் பங்க்ல சொல்ற மாதிரியே காமிச்சது. எனக்கு இடிக்கவே இல்லையே யார், உனக்கு இடிச்சதா? ஓ ஆமா, அப்படிதான் காட்டுது எனக்கு இடிச்ச மாதிரி. எனக்கு ஸ்மூத்தாக எடுத்துன்னு வந்துச்சு. ஒன்லி 10 liters அவைலபிள் இந்த ஸ்டேஷனா? யோ பெட்ரோல் கம்மியா இருக்கா என் ஊர்ல? யோ யோ என்னால இறங்க முடியல, டக்குன்னு இறக்கி விடியா? என்ன நீ இறங்க முடியாது பெட்ரோல் முடிஞ்சு ஏறதுக்கு அப்புறம்? யோ யாயா, நான் இறங்கினாதான் பெட்ரோல் ஏறும் லூசு. நீ மறுபடியும் ஏறிட்டு இறங்கு வண்டியில. யோ வண்டியில வண்டியில ஏறாதியா? ஏறிட்டு இறங்கியா? ஒரு ஆளாளுக்கு ஒரு ஜெரிகான் வாங்கிப்போயா? ஏறு ஏறு. பார்த்த மண்ண பார்ப்போம் கண்ண பார்த்த.
நையா ஊர்ல ஏதோ புதுசா பொருள போகுது. என்ன பொருளை? யாரோ ஜாங்கிரியா? ஆமா ஐயா, என் ஆள்யா. ஆஹா, சொல்லவே இல்லையா? இன்னையா நானும் பெட்ரோல் போடுறேன். சொல்லவே இல்ல. சொல்லவே இல்லையா? ஆமா, இல்ல சொல்லவே இல்ல. ஐயோ, 5 லிட்டர் அதுக்குல. ஓ மை காட், எல்லா காரையும் நடக்குது. பெட்ரோல் போட்டுக்கலாமா? பெட்ரோல் முடிஞ்சிச்சுன்னா அப்ப என்ன பண்றது? பீடிக்கும் பெட்ரோல் இருக்கு அதுல. பட்டர் பெட்ரோல் போடுறதுக்கு பெட்ரோல் பங்க் நிறைஞ்சு வரைய போதே. ஐயோ ஆமாயா, அப்போ ஒரு வேற. ஐயோ, இதுனே புதுசா பெட்ரோல் வெறும் 10 லிட்டர்ஸ் தான் இருக்கு, ஃபைவ் லிட்டர்ஸ் தான் இருக்கு. ஐயோ, ரேட் அதிகமாக்கிடுவா. 6000 ரூபா இருக்கும் ஃபுல் டேங்க். ஐயோ, ஊர் ஃபர்ஸ்டே 6000 ரூபா வச்சு பாத்தீங்களா? ஓ, அதுக்கு தான் நான் அக்செப்ட் பண்ண ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ற ப்ரோ. கரெக்ட்டா போக வேண்டியதா? கடை ஆசிட் குடிச்சுக்கலாம். யா குடிச்சுக்கலாம். அட பா, ரிப்பேர் கிட் வர இல்லையா? ஆமா, ரிப்பேர் கிட்லாம் வாங்குறதே இல்லையா? நான் கஸ்டம்ஸ்ல இருந்த யாருக்குல இது ஒன்னு குடிச்சிட்டு போலாமா? சார் சார், கார்ல இருங்க சார். சார், உங்க பேர் என்ன சார்? மாயாவியா? வாங்க சார், ராபரி பண்ணுவோம். ராபரியா? ஆமா, ஒருத்தர் வரா ஐயா, வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் ஐயா. அவரே கூட வரா மட்டும் இருந்தா போதும். இல்ல ஐயா, பெட்ரோல் இல்லன்னு சொல்றாங்க. நீங்க கார்ல பீடிக்கு பெட்ரோல் இருக்காதுல? பீடிக்கும் பெட்ரோல் இருக்காதுல? வாங்க, ராபரி போடுவோம். ஓ, அப்படி வரீங்களா? ஐயோ, அதனால தான் அலர்ட் வரதுக்கு முன்னாடியே பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாங்க பீடி. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. எந்த ஸ்டோர் போட போறீங்க? இங்க ஒன்னு இருக்கும், அங்க இருந்து பிரிட்ஜ் கொண்டு வரணும். சுடர்மணி கூப்பிடியாவா? அவர் எங்க இருக்காருன்னே தெரியல ப்ரோ. ஃபோன் பண்ணா ஃபோன் பண்ணல. மறுபடி பண்ணு, சுடர்மணியோட பண்ணு. ஆனால ஆனா வேணாம், போட வேண்டியதான். இங்க இருக்குமேயா காப்பு? லெஃப்ட்ல இந்த பெட்ரோல் பங்க் ஒன்னு இருக்குதுல, இதுவும் ஃபுல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆஹா, காலி ஆகுது. அரே செகண்ட், நான் மார்க் பண்ணிக்கிறேன். யோ, பாத்தியா? பாத்தா? ஐயா ஐயா, மாஸ்க் இருக்குதா? இதே கோட்டை வச்சுட்டு போனா பச்சையா மாட்டி பண்ணே. நான் தான் பார்த்தா தெரிஞ்சிடும். நான் தான் ஐயா ஆஸ்திக்கு. ஆமா ஐயா. ஓகே, நான் கொஞ்ச நேரம் இங்க ஒளிஞ்சிருக்கேன். நீங்க ரெடின்னு சொல்லுங்க, வரேன். ஐயா, அவனை குடிச்சிட்டு வரேன். ஐயா, இல்ல இல்ல, உள்ள ஐயா வாங்க. இல்ல, நீங்க உள்ள போங்க. நான் உள்ள நான் கேஷுவலா வர மாதிரி வரேன். அப்படி இல்லையா, ஆசையதா வச்சுக்கணுயா அவங்கள? சரி, நான் வாங்க போனேன். உள்ள வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. இருக்கா? அப்படியா? ஓகேயா, போட்டாச்சு. 200 செகண்ட். மிஸ்டர் நரி, நான் மிஸ்டர் குரங்கு. ஐயோ, குரங்கு நல்லா இருக்கு. மாஸ்க மாத்திர, மாஸ்க மாத்தலாம். கைக்கு வேற லெவல்ல, வேற வாங்கணும் வாங்கணும். என்ன வேற லெவல்ல இருக்குது? கை கையா? கை கை பாதி கை பாதி கட் பண்ணிட்டு பார்க்கும் போது வேற லெவல்ல இருக்கு. அதெல்லாம் கட்டிக்கா மேஜிக் உங்களுக்கு தெரியாது, நான் அப்புறம் சொல்லி தரேன். ஓகேவா? இந்த குரல் மாத்தி பேசுனியா? சரியா, பிவி வந்தா பாத்துக்கலாம்யா. 200 செகண்ட்யா, அதுக்குள்ள 50 போச்சு. இவங்க வருவாங்களா இல்ல பெட்ரோல் போடுறதுக்கு? பெட்ரோல் போடுறதுக்கே பிஸியா இருப்பாங்க எல்லாம். போலீஸ் தனியா கூப்பிட்டு கிட்னாப் பண்ணி ஃபன் பண்ணு ப்ரோ, ப்ளீஸ். டாக்ஸிகேட் இருக்கு. நாங்க கொஞ்சம் நிறைய ஆர்பி பண்ண வேண்டியிருக்கு ப்ரோ. நாங்களா இப்ப வந்து எப்படி சொல்றது, ஊர்ல வந்து ஒரு ஆக்டிவேட் பண்ணுவீங்க. பின்னாடியா? பின்னாடி பின்னாடி போன ஒரு ரெக்குலர் இருக்கும் யா, அப்படி நான் வந்துரும். ஓகே, இன்னும் 130 தான் கிளம்பலாம். இப்போதைக்கு நான் பார்த்தா டாக்ஸிலாம் வந்துட்டு இப்பதான் வளர்ந்துட்டு வரவங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனை பண்ணா பின்னாடி பசங்க நிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணலாம்யா. வீடு வரும்போது மட்டும் கன் பாயிண்ட் பண்ற மாதிரி நினைக்கிறோம். ஓகே, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு கேங் ஸ்டார்ட் பண்ணோம். மெசேஜ் அப்படியா? கேங்னு இல்ல, லைக் கேங் ஆர்பின்னு வரல, சும்மா
ஒரு நம்ம பிரச்சனைன்னு போனா தானா சேர்ந்த கூட்டம் மாதிரி ஒருத்தவங்க வரணும். ஒண்ணு ஜிம் மேட்ச் 6 மேட்ச் ஆமா பாக்க ஒண்ணு அப்படியே போலீஸ் பயமா இருந்தா ஐயோ பாடி புல்லுசியா ஓடி ஊருக்கு வந்த புதுசுல ஒரு தொப்ப இருந்தது. டாக்ஸி கூட சேர்ந்தோடனே ஃபுல்லா ஸ்லிம் ஆகி பாடி எல்லாம் டெவலப் பண்ணிட்டேன். நம்ம மங்கி சார் உங்க நேம் சார் மங்கி சார் உங்க நேம் நீங்க பாக்க புதுசா இருந்தாலே உங்களுக்கு பிடிச்சிருவாங்க சார். நீங்க ஊருக்கு புதுசுனா உங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடுவாங்க. என்னதான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாங்க முடிஞ்சிட்டா 5 நிமிஷம் வெயிட் பண்ணா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்றவா. ஓகே கடைசி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க ஐயோ வந்துட்டாங்களா காப்பாத்துங்க காப்பாத்துங்க செகண்ட்ல வந்து வந்துட்டாங்க ஐயோ ஷிட் ஒதே தெரியாம சுட்டுட்டேயா ஜுல்ரோப் இல்ல ஹெட்ஷாட் ஐயோ அப்புறம் கார் எடுத்து ஓட்டுறோம் அவங்க பிரிட் பண்றாங்க வந்துட்டாங்களே கடைசி 10 செகண்ட்ல வந்துறாங்க. போலீஸை கிட்னாப் பண்ணு ப்ரோ டாக்ஸி கிட்ட கேளு ப்ரோ பண்ணலாம் ப்ரோ பண்ணலாம் ப்ரோ என்ன யா ஒண்ணு இல்ல யார் கார் ஓட்டியா 140000 வந்திருக்கியா 140485 ஓகேயா நான் சின்ன கேக்கலாம் ஆஹா தவறி இந்த ஆசிட்க்கு ஏதாவது கொடுத்து போ சொல்லுங்க சொல்லி அட்வான்ஸ் சொல்லியா 37 பிடிசன் நோ நோ ஸ்பேஸ் நோ பிளாக்ஸ் காபாத்துங்க காபாத்துங்க இவர வேற கால் பண்ணின்னு இது தனமா பண்ணிட்டு 1,40,000 நல்லா தெரியுதுயா அப்படியா ஐயோ இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசுவோம் டீமன் கிங் வணக்கம்யா வணக்கம்யா இந்த போலீஸ் ரொம்ப நேரம் டிலே பண்றாங்க பசாம இந்த போலீஸ் ரொம்ப நேரம் பண்றாங்க பசாம வண்டியில சுட்டுட்டா நான் ஏன் வந்திருக்கேன் குரங்கு மாத்திரியா குரங்கு மாத்திரியா நாங்க வேற வாரண்ட்ல இருக்கணும் மாட்டினா களிதான் விட்டுருங்க விட்டுருங்க என்ன விட்டுருங்க ஒண்ணும் பண்ணாதீங்க நீ ஒண்ணும் பண்ணாதீங்க சார் கேக்குதா கேக்குது சார் இது ஷர்ட் போடாம ராவல் பண்ண கூடாது சார் அப்படியா அப்படியா ஆமா ஷர்ட் போடாம ஊருக்குள்ளே சுத்த கூடாது ஓஹோ சார் சத்தியமா நான் சட்டம் போட்டுறேன் நாங்க யாரு நீ கண்டுபிடிச்சிருக்கீங்க நான் போட்டு வந்துட்டேன் சார் போ போட்டு வந்து திருப்பி ராவல் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வேணா போட்டு வந்துட்டு பண்ணிக்கலாம் இது என்ன புது ரூல் இது என்னயா பண்றது கொண்டாடு ஊருல வரலன்னு சொல்லிட்டே எனக்கு தெரியவே தெரியாதயா போய் மாதிரி சுற்ற விட்டுற போறேன் சுட்டுட்டான் சட்டையை வச்சு ஆளுங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க பொண்ணு வாய்ஸ் பேசி அதான் நல்லா இருக்கும் டக்குன்னு வாய்ஸ் மாதிரி பேசுவோமா பொண்ணு வாய்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தொண்டை கஷ்டம் கரகரன்னு இருக்கு பரவாயில்ல ட்ரை பண்ணுவோம் சார் சட்டலாம் போட கூடாது ஐயா ஆசேஸ் கிட்ட மட்டும் பேசிக்கிறேன் அவங்க இது ரேடியோல சொல்ல காப்பாத்துங்கயா ஐயா ஆசேஸ் உங்க நேம் சார் நான் சட்ட கூட போட்டு வந்தறேன் சார் இருங்க இருங்க நான் பேசிக்கிறேன் ஆசேஸ் உங்க நேம் ரொம்ப அதிகமா இருக்கு ஐயா மாயாவியா பேரு மாயாவி ஊர் புதுசா ஆமாயா ஊர் புதுசா ரெண்டு நாள் தான் வந்தேன் எங்க இருந்து கடத்துனாங்க உங்களை நான் ரொம்ப நல்லவங்க
உங்களுக்கு ஃபைனல் வார்னிங் கொடுக்க சொன்னாங்க, இந்த சட்டை போடாம பண்ண கூடாது, ஃபைன்ஸ் அதிகமாகும் சார். அப்ப சட்டையே போடாம இருக்க கூடாது சார். ஆமா, ஊருக்குள்ள சட்டையே போடாம இருக்க கூடாது சார். அது நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் பாடி குண்டிங் உடனே அரெஸ்ட் பண்ணிடுவோம். அது ஓகே சார். அது கொஞ்சம் பாடி குண்டிங்லாம் பண்ண கொஞ்சம் கெத்தா இருக்குமே. ஆம்சல பாத்தீங்களா, அப்படியே எல்லாருக்கும் இருக்கும் யா, பட் வந்து ஊருக்குள்ள வந்தா கார் வருது, சட்டை போடாம அரெஸ்ட். அது ஓகே சார், இப்ப சட்டை போடுவோம். அது வந்து ஊருக்குள்ள வரும்போது ஒரு பெரிய தொப்பை, இப்பதான் அது குறைச்சு இப்ப பெருசா வருது. ஆம்சல் ஓகே, நரம்புலாம் பண்ணிட்டேன். ஓகேவா, உங்க சேர்ந்து உங்க டிமாண்ட் சொல்லுங்க. அது வந்து ஸ்பைக் வைக்காதீங்க, நாங்க அதுல தப்பிக்கிறோம். நீங்க எங்க கார்ல சேஸ் பண்றீங்களா? முடிச்சிட்டதுக்கு அப்புறம் நீங்க உங்க காரை தேடி வந்துருவீங்களா? சரி வேணா அப்படின்னு. சரி, எனக்கு பிட்டிங் டைம் 40 கொடுங்க போதும். பேசாம அவரை போட்டுட்டு போயிடலாமா? பேசாதீங்க, போட்டு தள்ளிடுவேன். சரி, உங்க டிமாண்ட்ஸ்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஓகே, கலப்பா இன்ன இது என்னன்னா, ஆஃப் ரோட் எடுக்க கூடாது, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, உடனே போட்டீங்க. நீங்க வண்டியில ஏறி உட்காருங்க. நான் என் வண்டியில ஏறிட்டு சைரன் போட்ட உடனே நீங்க கிளம்ப. சைரன் போட்ட உடனேவா? அப்ப நீங்க பிட்டிங் டைம் முடிஞ்சதுல தான் சைரன் போடணும். இல்ல இல்ல, நான் நீங்க கிளம்பறதுக்காக நான் சைரன் போடுவேன், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து வண்டி வந்து ஆப்போசிட்ல ஒரு வண்டி நிக்குதா, அந்த வண்டி வந்து சைரன் போடும். அதுக்கப்புறம் நீங்க கிளம்பலாம், நாங்க ஆஃப் பண்ணிடுவோம். பிட்டிங் டைம் முடிஞ்ச உடனே நாங்க திருச்சி போறோம். ஓகேவா? ஓகே ஓகே, நீங்க போலாம். ஐயோ, உண்மையான வாய்ஸ்ல பேசிட்டேயா நானு? யோ டுபாகூர், யோ ஆன்ல இருந்திருக்கியா? உண்மையான வாய்ஸ்ல பேசிட்டேயா நானு? பரவாயில்லையா, வந்தாட்டி சத்திரம். இந்த பக்கம் வர, இந்த லெஃப்ட்ல இருந்து போ, லெஃப்ட்ல போ. ஐடியா இருக்கு, அந்த மாதிரி இந்த மாதிரி வர மாதிரி பண்ணுவோம் நம்ம. ஐயா எப்படி பேசுறீங்க? கொஞ்சம் ரிவர்ஸ் எடுத்துக்கோயா, ரிவர்ஸ் எடுத்துக்கோ. எக்ஸ் எக்ஸ் கொடுங்க. ஆ, நீட்டா கூட எடுத்துக்கோ. ஆ சரி, எக்ஸ் எக்ஸ் மசல், எக்ஸ் மசல் கொடு. ஓகே. எந்த கார் சேலன் போடுமோ? இன்னும் ரேடியோ கூட வாங்கல நானு. ராபரியில இருக்கோம் யா, ஒரே நிமிஷம். பார்த்து போயா, எங்கேயும் விழுந்துராதியா, கவுந்துராதியா வண்டிய. நான் ஐசைட் மிஸ் ஆகுதான்னு சொல்றேன்.
இப்ப ஐசைட் இல்ல ஆ இப்ப ஐசைட் ஐசைட் போயா 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 பின்னாடியே வரான் யா யோ ஆஃப் ரோட் எடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க யா பிட்டிங் டைம் கேது ஓகே ஓகே எப்படியால எடுக்க ஆரம்பிச்சிரோம் அது ப்ராப்ளம் இல்ல வரானா பின்னாடியே தான் இருக்காரு எப்படியா எப்படி போனாலும் வரான் ட்ரெய்னிங் எடுத்து பாரு அடியாயா வராரு ஐசைட் மிஸ் யா சூப்பர் யா ஐயோ பின்னாடியே இருக்கான் யா திரும்பி இருக்கலாம் யா நீ என்னையா இப்படி பண்ணிட்ட நீ எங்கேயா திரும்பி இருந்தா ஐசைட் மிஸ் யா சூப்பர் 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 ஐசைட் மிஸ் உள்ள போ உள்ள போ உள்ள போ தப்பிஸ்டோன் நினைக்கிறேன் தப்பிஸ்டோ தப்பிஸ்டோ இல்லையா பின்னாடியே வரான் யா இல்ல இறங்கிட்டியா இல்ல யோ தண்ணியா இறங்கி ஓடிலாமா வாய வாய குச்சு குச்சு இன்னையா ராபரி பண்றோம் நாங்க வேற லெவல் யானா தண்ணியில குதிச்சிட்டோம் போலீஸும் தண்ணி இல்லையா மாட்டிட்டோம் நான் ஆனா நல்லா வித்த காட்டணும்யா அது போதும் என்னையா சுடுறாங்க ஐயோ மாட்டிட்டோம் ஐயோ இது கண்டென்ட் போடியா வேற லெவல் பங்கம் நல்லா இருந்துச்சுல தண்ணியில குதிச்சதுல இதுதான் கண்டென்ட் இப்படிதான் பண்ணணும் சார் ரேடியோவில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் யா தப்பு பண்ணிட்டோம் என்னால் ஸ்ப்ரிண்டே பண்ண முடியல நான் போலீஸே காணும் பின்னாடியே வரான் யா அட போயா டுபாகூர் சுடுறானே பேசாம போலீஸ சுட்டு தள்ளிடுவோமா போயா நீ ஒன் ரூபா குறையுமா ஏன் ஹெலிகாப்டர்லாம் வருது ஐயோ ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கிறேயா அவன் வண்டி எடுத்துட்டான் டாக்ஸி வண்டி எடுத்துட்டான் சுட்டுட்டார் காலில் சுட்டுட்டார்
போச்சியா சார் கை கொடுங்க கன் பாயிண்ட் இல்லை நான் கன் எடுத்து சுடவா ஆ போச்சு மாட்டிட்டேன் பிடிச்சாச்சு சார் நான் கன் எடுத்து சுட்டேன் இவரை பாத்துக்கிறீங்களா நல்லா இருந்துச்சு ஆனா வேற லெவல் சேஸ் சமா பண்ணு இன்னையா சாப்பர்லாம் இருக்குது அநியாயம் யா வணக்கம் யா இன்னையா கஃப் பண்ணிட்டு போயிட்டாரு அவர் எடுத்துக்கிட்டா ரீட் மை லாஸ்ட் கமெண்ட் கார் ஐடி பார்த்தா நான் கார் ஐடி பார்த்து வாரண்ட் உள்ளும் ப்ரோ அது பிரச்சனை இல்லை இப்போ வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபைன் உள்ள போகுது கிராக்ட் வெர்ஷனில் ஆர்பி ப்ளே பண்ண முடியாது ப்ரோ முடியாது ஒரிஜினல் கேம் வச்சுருந்தா தான் பண்ண முடியும் என்ன தண்ணியில் போயிருந்தாங்க சரி இப்போ லாங் ஆகிட்டு வர சார் காலில் தான் கொடுப்போம் ஓகே உங்கள் வெஹிக்கிள் எங்கே இருக்குது உங்கள் வெஹிக்கிள் அந்த சைடு இருக்கு அவரை என் காரில் போட்டு நீங்கள் இதுதான் என் உலகில் பெஸ்ட்டு மூமெண்ட் ஓகே போச்சு உங்கள் வெஹிக்கிள் எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ளோவில் நடந்த விஷயம் அது ஜஸ்ட் மிஸ் பிகாஸ் ஆஃப் வாட்டர் ஆமாயா இவங்க ஷூட் பண்ணாங்களா என்ன இல்லை இல்லை அவங்க ஷூட் அவுட் எடுக்கல தண்ணியில் குதிச்சுட்டாங்க கார் இது டேம் இருந்தது இல்லையா டேம் கடையில் எங்கே இருக்கு கார் இந்த சைடு தான் இருங்க எனக்கு எதுவும் தெரியல அப்படியே நிறுத்திக்கோங்க எகிரி குச்சி தான் போகணும் இல்லை பீடி போயிருங்க அப்புறமா கார் அப்படியா டாக்ஸி நீ பங்கம் யா டாக்ஸியை இந்த போலீஸை தட்டி தூக்க சொல்லு ப்ரோ அது டாக்ஸி தான் நினைக்கிறேன் இப்போ போகிறது ஃபாஸ்ட்டாக இருக்கார் டாக்ஸி நீ தப்பிச்சிட்டியாயா டாக்ஸி சேனல் நேம் அதான் ப்ரோ டாக்ஸி ஃபைட் ஷார்ட்ஸ் என்னோடய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சேனல் பேஜ் போனீங்கன்னா சேனல்ஸ் அப்படின்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் அபவுட்டுக்கு பக்கத்துலேயே கடைசியில் அபவுட் இருக்கும்ல ஒருத்தர் தான் இருந்தாரா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பிடிச்சாச்சு ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டாங்க சேனல்ஸ்ல வந்து டாக்ஸிஃபைட் ஷார்ட்ஸோட சேனல் இருக்கும் யா அது பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போடு கிறிஸ்டல் என்ன ஆச்சு நான் பேடி வந்துட்டேன் ஓ டாக்ஸி மாட்டிட்டாரு கூட வந்துட்டுருக்கேன் இது வேற வாரண்ட் வேற இருக்குது ஏற்கனவே டபுளாக காசு போடுவாங்க பரவாயில்ல நம்ம கிட்ட காசு இருக்கு காசு பிரச்சனை இல்லை தேங்க்யூ சார் ஆ டன் சப்ஸ்கிரைப் ரொம்ப நன்றி ப்ரோ ரொம்ப நன்றி டாக்ஸிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு டஃப் பண்ணிக்கிறோங்களா ஓகே மாட்டிக்கிட்டோம் எதுக்கு மாஸ்க்லாம் பயிற்சிக்கிட்டு கழட்டி விட்டுறோம் டாக்ஸி டாக்ஸி வரலை வரலையா யார் இது வர்த்த சாரதியா ஆ இம்பவுண்ட் அடிச்சிருங்க அப்புறமா எடுத்துக்கேன் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண டாக்ஸிக்கு இல்லை எனக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே ஐடி கார்டு எடுத்து செக் பண்ணிக்கிறேன் வர்த்த சாரதி ஆமாயா கிட்ட ஏதோ சொல்லிட்டு போனீங்களே வந்துட்டு முக்கியமான வேலை இருக்கேன்ட்டு அந்த முக்கியமான வேலையே இதுதான்யா சார் ஆ சொல்லுங்க சார் ஐயா நேசமணி எப்படி இருக்கிறீங்க யாரு சொல்லு யார் என்ன விஷயம் யா ஏதோ நான் எங்களை ஆசைஜா பிரிச்சு வச்சிருந்தாங்க யா ஓகே 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 இருங்க பிசினஸ் போயிட்டு இருக்கு சொல்லு பிசினஸ் போயிட்டு இருக்கு உங்க பேர் என்னது இன்னொருத்தர் பேரு ட்ரிகர் ட்ரிகர் சார் எனக்கு சீக்கிரம் ஃபைன் போட்டு அனுப்புங்க சார் சார் நீங்க ஸ்பேஸ் சொல்லுங்க சார் உங்க பெரிய ரிப்போர்ட்டிங் ரெடி ஒன் நாங்க ரெண்டு பேர் தான் இருக்கோம் சார் நேசமணி அப்புறம் ட்ரிகர்ன்றவர் வந்து பிடில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பத்து தூங்கிடும் என்ன பண்ணுங்க சார் ரெடி ஒன்
சார் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணுறேன். ஆமா சார், வேலை இருக்கு சார். ஆனா நீங்க என்கொயரியை திருப்பி கூப்பிடுங்க, நாங்க வரோம். ஆ வேணா வரோம், பிகாஸ் நாங்க வெயிட் பண்ணிருக்க முடியாது, பிகாஸ் எங்க இருக்கோம். ஆ இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், வராங்க 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 வராங்க. கொஞ்சம் சீக்கிரம் சார் வெயிட் பண்ணுவாங்க, அதுக்கு தான் சொல்றேன். கோச் காட்டிங்க சார். ப்ளூ ஹூடி உங்க பேர் என்ன சார்? என் பேர் ட்ரிகர். ஏன் சார் சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு? ஐயோ சார், ஒரு காமி ட்ரெஸ் மாத்திட்டேன். ட்ரெஸ் மாத்து பார். அது மாத்துறதுல ஒரு ஒரு நாலஞ்சு பேர் வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ட்ரெஸ் கூட சரியா மாத்தல. நான் கூட அம்மனமா தான் தெரியுறேன். ராபரி பண்ணி மாட்டிட்டோம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படி. சூப்பர். ப்ளூ கலர் சட்டையா புடிச்சீங்க. அத எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எப்படி. ஆமா. நீங்க ஹாஸ்டேஜா? ஆமா. சார் எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபைன் போட கூட பரவாயில்லை சார். நம்மால. வேலி லீஸ். ஆமா. நீங்க அவர் வந்து சும்மா ஹெல்ப் பண்றதாயா சொன்னாரு. அவர் ஒண்ணு மிரட்டலாம் இல்ல. தப்பா நினைச்சுக்காதீங்க. சரி சரி. இப்ப என் கூட தான் இருக்காரு. நம்ம தலையில இருக்காரு. வரமாட்டாரு. என்ன ஏதாவது கம்ப்ளைன்ட்லாம் பண்றாரா என்ன? இல்ல இல்ல அதெல்லாம் பண்ணல. நல்லா பாத்தையா சோறு தண்ணி எல்லாம் கொடுத்தோம். சரியா சரியா. ஐயா. வணக்கம். நீயும் மாட்டிட்ட பத்தியா? ம் சொல்லுங்கயா. நீங்க தான் கார் ஓட்டுனீங்க. சரி ஓகே. உங்களுக்கு சார்ஜ் பண்ணி பண்ணிக்கோங்க. கார் அதுவே ஓடிச்சு. பார்த்தா இப்ப கால அப்ப நான் ஓட்டல. ஆஃப் 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 ஓட்டல. நான் எப்பயுமே ஆஃப் ஆஃப் தான் சார். சரக்கா இருந்தாலும் சரி, சாப்பாடு இருந்தாலும் சரி. ஜெயில ஓட கூடாது. பக்கம் பண்ணி தான் உங்களை பண்ண வேண்டிய ப்ரோசிஜர்ஸ். உங்க மேல ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் இருக்கு. நான் தான சொல்றேன். ஆமா சார். அசியாம யூ மீன் நோ. நீங்க ஏதோ தட்டுல ஆட்டைய போட்டு 25000. ஆமா சார். புதுசா ஆமா பிசினஸ் பண்ணலாமா யோசிச்சிட்டு இருக்கேன். அதுதான் நான் பேசிட்டு இருக்கும்போது நீங்க ஏன் சார் ஓடுனீங்க? அந்த வண்டி நீங்க எப்படி இருந்தா புடிச்சிருவீங்கன்னு தெரியும். அதான் ஓடிட்டேன். சரி அப்ப அது 25000 எல்லாம் வராது. அது நீங்க காசு சீலிங் பண்ணி அங்க தான் வந்தீங்க இல்லையா? 50000 கிட்ட வந்துச்சு. அந்த டாக்ஸி பையன் கிட்ட ஒரு 25000 கொடுத்தேன். இல்லையா, நான் அவருக்கு அவர்கிட்ட பேசிட்டு வேணா. அவர் வந்து ஏதோ வந்து என்னது ஆப்ஸ் கேக்குதா? என்னது தியா? ஆ சொல்லுங்க 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 ரிசல். ஆ கமெண்ட் டாக்ஸி ஏகோட்டேன். எடுத்து டைம் விட்டாங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் அவட்ட பேசி வரேன். ம் ஓகே. டாக்ஸி ஆமா பிசினஸ் பத்தி ஒளிட்டடா தரோ. ஆமா டாக்ஸி. ஆமா ஆமாயா டாக்ஸி கேக்குதா? ஒரு 1 hour பிஃபோர் 7975 அந்த ஏரியால ஒரு நிமிஷம் செக். நீங்க திருப்பி என்னதான் வந்து இது பண்றீங்க சார்? நீங்க நீங்க இல்ல இல்ல இருங்க, நான் ஒரு நிமிஷம். டிபி 11ல வந்தீங்க ஓகேவா? வந்துட்டு நான் தான் அங்க இருந்தேன். என்ன விஷயம் கேட்டா போட்டோ எடுக்கறேன்னு சொல்லிருந்தீங்க. போட்டோ எடுக்கறேனா? ஆ போட்டோ எடுக்கறேன்னு சொன்னீங்க. வெச்சு கொல்றீங்க? இல்ல இல்ல இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்லிக்கிறேன், முடிச்சிடுறேன். என்ன பேசுறாங்க? நோட்டி கேட்டிட்டு இருக்கு. சொல்லிருந்தீங்க. சரி ஓகே అంటే நானும் கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. 30 மணி சுடர் மணி. ஓகே சார், சோ சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஐயா நான் மெடிக்கல் மேல வந்து அவர் வந்து பாத்து சார், அவர்கிட்ட Black நான் பாத்துக்கறேன். ஐயா பார்த்த சார், எமர்ஜென்சிலாம் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்பவே விட்டா கூட ஹாஸ்பிடல் போயிட்டு அப்புறமா திருப்பி வந்து ரெண்டு புல்லட் இறக்கிட்டேன். அவர்கிட்ட Black பண்ணி இருந்துச்சு. அப்படியா? சரி ஓகே. அவட்ட விசாரிக்கும் போது நீ அந்த கார்ல Black பண்ணி அப்படியே இருக்கு. இப்போதான் ஓகே சார், பண்றீங்கனா பண்ணுங்க சார். அவரே கொஞ்சம் உள்ள போயிட்டாங்க, நான் உள்ள வரேன். என்ன ஆச்சு? அவர் ஏதோ டர்ட்டில் அடிச்சு எடுத்தாராம். அதுல வந்து 25000 அவட்ட கொடுத்து கை தூக்கிக்கோங்க. ஓகேவா? ஓகே சார், ஒரு நிமிஷம். கை தூக்குனா தான் கஃப் பண்ண முடியுமா என்ன? அப்படிலாம் இல்லையே ப்ரோ. டேக் ஆஃப் சார்ஜ் கொடுத்து இங்க தூக்கு. சொல்லுங்க சார், என்ன பேசணுமா? மெடிக்கல் பண்ணிட்டான் பண்ணிட்டான். சரி ஓகே சொல்லுங்க, என்ன சொல்லணுமா? இல்ல நான் இது ஆபீஸ் கேக்குறோம். ஓகே, கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிருக்கலாம். ஐயோ நல்ல ஐடியாவா தான் இருக்குது. இரியா
யோ வாஞ்சினாதன வம்பிலியா தூரமா இருந்தாரு ப்ரோ அவர்கிட்ட பேச முடியல சொல்லுங்க சார் எல்லாம் வியூ இருக்குல்ல ஆ இருக்கு சார் நாங்கள் வந்து பாதி பேர் உயிருக்கு உள்ளே போயிடுவாங்க பூமிக்குள்ளே தான் ம் ஓகே சார் ஒரு 500 இருந்தால் தாங்களே கையில் காசு இல்லை சார் ஓகே இல்லைங்க இப்படிலாம் போய் சொல்ல வேண்டியதாக இருக்குது காசு கொடுங்கிறதுக்கு நன்றி சார் ஓகே இப்போ வந்து எனக்கு 500 லைக் கட்ட வேண்டிய ஃபைனில் வந்து 500 குறையுது நல்லதாக போச்சு சாப்பாடு எவ்வளோ சாப்பிட்டுக்கிறேன் 35% இருக்கு ஓகே ஏறி ஓகே சார் கை தூக்குங்க ஓகே சார் கை தூக்க மாட்டேங்கிறான் சார் ஆ ஓகே அப்படியே நல்லங்க ஸ்கை கேமிங் வணக்கம் யா தேங்க்ஸ் யார் நல்ல ஐடியான்னு சொன்னது நல்ல ஐடியா தான் ப்ரோ சீரியஸா கைலாசா சர்வர் ஜெயில் ஒர்க் ஆகுது தரவா சர்ச் பண்றேங்க எந்த இல்லீகல் இருந்தாலும் எடுத்துருங்க அந்த பிரவுன் கலர் சோக்கா பேர் என்ன சார் போலீஸ் இங்க வாங்க ஐயோ அங்க பண்ணா கொஞ்சம் வாங்க நான் சொல்லுங்க சார் யாருக்கு ஓகே எனக்கு என்னமோ பெட்ரோல் ஃபியூல்ஸ்க்காக ஏதோ பிசினஸ் கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன் பப்ஜி கேமர் வணக்கம் ப்ரோ ஃபேத் பிஎஃப் வணக்கம் யா கைலாசா சர்வர் தான் ப்ரோ இது தலைநகரம் ஓகே இப்போ விசாரிக்கிறது வந்த போலீஸ் டேக் ஹாஸ்டேஜ் கொடுங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கியா சீரியஸா சொல்லணும் பயமா இருக்கு சார் கன் இவருக்கு என்ன கன் எடுக்கலையா கையில இருக்கு சார் எடுத்துருங்க அவருக்கு ஓகே இது ரெண்டு எக்ஸ்ட்ரா பிளஸ் 9 போட்டுருக்கு கன் அவ்வளோ எடுக்க கூடாது சார் இல்லை ஒரு நிமிஷம் அங்கே சர்ச் பண்ணிக்கிறேன் எனக்கு தோணிச்சு பண்ணலாமான்ட்டு ஆனால் தப்பு யா நம்மளாம் பார்த்தாலாம் நல்லவையா சார் கேட்குதா ஐயா ஆப்ஸ் நீங்கள் அப்படியே அவரை பண்ணுங்க நான் வேற பண்ணுறேன் கை தூக்குங்க சார் தூக்க மாட்டேன் உங்களுக்கான ஃபைன்ஸ் நல்லா கேட் பண்ணுறேன் ஓகே சரி நீங்கள் ஸ்டோர் ராபரிக்கு போட்டுருங்க உங்கள் பேர் காப்ஸா ஓகே சார் காப்ஸ் சோபிஎஸ் போடுங்க ஜெயில் தானா போடுங்க சார் 6 பிளஸ் 5 தானே ஆடவும் இப்போ குடியா ப்ளீஸ் இல்ல ப்ரோ ஸ்டேஷன் மீறினதுக்கான ஃபைன் அவருக்கு எவ்வளவு போடுவீங்க எனக்கே கொஞ்சம் மனசு சங்கட்டமா இருக்கு போலீஸ் எல்லாம் போட்டு தள்ள கூடாது நாட்டுக்கு நல்லது செய்றவங்க இல்ல பார்த்தா நல்லவையா ஓகே நீங்க தான் சொல்றீங்க சரி நீங்க போடுங்களா ஓகே சார் போடுங்க அவர்தான் சார் ஆப்ஸ் அவர்தான் கார் ஓட்டிட்டாரா அவருக்கான ஃபைன்ஸ் போடுங்க சார் மேப்பே வரலையே அது ஜிபிஎஸ் சார் ஜெயில் தான் வருது 9395 ஜெயில் தான் சார் வருது ஆக்சுவலா உங்க கூட இருந்தாரா பார்த்தான்றவர் என்ன சொன்னாருன்னா உங்களுக்கு கிட்ட 25,000 கொடுத்து வச்சிருந்தா அப்படின்னாரு நான் அதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கல நீங்க அந்த இடத்துக்கு வந்தது நானே பார்த்தேன் உங்க ஐடி கார்டு என் கிட்ட நீங்க ஷோ பண்ணீங்க உங்க ஐடி கார்டுல வந்து அட்டுங்க சார் ஜெயில் போட்டுடலாமா இதே அட்ஜஸ்ட் பண்ணுங்க என்ன கேக்குறீங்க இல்ல பக்கத்துல போடுங்க நான் போட்டுறேன் அவருக்கு எனக்கு ஒரே நேரத்துல போடுங்க அவருக்கு முன்னா போட்டீங்களா அப்ப போடுங்க சரி இருங்க வரேன் இன்னையா இது நீங்க தான வண்டி ஓட்டு இப்ப கொடுக்க முடியாது ப்ரோ கையில கன் இல்ல வெப்பன்ஸ் இல்ல என்கிட்ட kill the police and become don போலீஸ் சொன்னா இன்னும் பனிஷ்மென்ட் அதிகமாகும் யா
சொல்ல முடியாது லைஃப் டைம் ஜெயில் போட்டாலும் பாத்து போடுங்க ஓகே அதிகமா வேணாம் டிராஃபிக் போடுங்க அவ்வளோதான் எவ்வளோ ஃபைன் அடுத்து வந்து ஸ்டோர் ராபரி சம்பாதிச்ச காசுலாம் இதுலயே போயிடும் போல இருக்கே கிட்னாப் ஆஃப் சிவிலியன் அதுவும் போட்டுருங்க ஸ்டோர் ராப் பண்ணதுக்கான பண்ணது 18 லாக்ஸ் இருக்கு சி 1 லாக் சிவிலியன் கடத்தி தான நீங்க வந்து ஸ்டோர் ராப் பண்ணீங்க சோ அதுக்கான ஃபைன் போடுறேன் ஷூட் பண்ணிட்டு தப்பிக்க முடியும் இப்போ என் கையில வெபன்ஸே இல்ல பாருங்க எல்லாத்தையும் புடிங்கிட்டாங்க அதுக்கு அப்புறம் வந்து என்னது போன இதுல வந்து நீங்க வந்து போலீஸ் அவர் போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்க போது நீங்க கொடுத்துட்டா அது வந்து நீங்களா சார் நீங்க வந்து சரி நீங்க போறீங்க எனக்கு டைம் வேஸ்ட் அதுவும் நீங்க ஃபைன் வேற போறீங்க ஆமா சார் என்னாச்சு சார் என்னாச்சு அது நான் என்ன பண்ணே நீங்க ஃபைன் போறீங்க நீங்க சொல்லலாம் உள்ளே ஆ அதான் பேர் வாங்கி சார் கொஞ்சம் நீங்க கிட்ட ஓகே நான் உங்களை அனுப்பிச்சிடுறேன் அவர் ஏதோ பேசிட்டே இருக்காரு நீங்க வாங்க சார் இங்க வாங்க உங்ககிட்ட வாஞ்சிநாதன் சார் ஐயோ பைத்தியா ஏதா ஃபன் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே அமுச்சு விட்டாங்க இன்னையா சட்டை இது யோ இன்னையா பூமிக்குள்ளேந்து விழுந்துட்டேன் ஆ இப்படி வச்சிருக்கிறாங்களா நைஸ் நைஸ் மறுபடியும் நம்ம இதான் ரெண்டாவது வாட்டி ஜெயிலுக்கு வந்திருக்கிறேன் இந்த ஊரில் தான் ஃபஸ்ட் டைமு தலைநகரம் 1.2 ஒரு வாட்டி வந்தேன் இதான் செகண்ட் டைம் ஜெயில் பிட்டியாயா ஆ ஜெயிலில் தான் இருக்கேன் என்ன பெருசா பிளான் போட்டுருக்க போறான் அந்த காப்ஸ போட்டு தள்ள போறான் அதுதான் பார்த்தாக்கு ஜெயில களிதான் கேரக்டர் தூக்கணும்யா தூக்கணுமா ஆமா கன்ஃபார்மா ம் பண்றது வந்து எனக்கு இன்னைய 8 மாசம் வச்சிருக்காங்க ஜெயில் எக்ஸ்ட்ரா ஆகுது அதான் முன்னாடி வாரண்ட் இருந்துச்சு அதுக்காக என்னமோ சரி நீ போடியா 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 ஐயோ நான் கூப்பிடும் போது வாயா நம்ம நீங்க யாராவது ஒருத்தம் வச்சு கண்காணிச்சுட்டு இருக்கணும்யா ம் ரிசல்ட் 2 மாசம் ஊற புரியாச்சு நான் பாக்குறேன் உன் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாரு ஓகே ஓகே ஜெயிலில் இருந்து தப்பிங்க ப்ரோ ஜெயிலேருந்து தப்பிக்கலாம் முடியாதா ஒரு வாட்டி உள்ளே வந்துட்டா இங்கே தான் இருக்கணும் அந்த டைம் முடியற வரைக்கும் கத்தி எடுத்து போடியா கையில் வெப்பன்ஸே இல்லையா என்கிட்ட எல்லாத்தையும் உருவிட்டாங்க அந்த போலீஸை பிளான் பண்ணி தூக்குறச்சு லைஃப் டைம் ஜெயில்னா என்ன லைஃப் டைம் ஜெயில்னா இங்கே ஜெயிலே தான் இருக்கிற மாதிரி வெளியிலே வர முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க யாராவது ஜெயிலில் போய் காப்பாற்றணும் எனக்கு பயமாக இருக்கியா இவன் சொல்கிறதெல்லாம் கேட்டா போலீஸை போட்டு தள்ளுங்கிறான் பார்த்தானா தொட நடுங்கி இப்படிலாம் பண்ணலாமா இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணோமா ராபரி பண்ணோமா பணம் சம்பாதிச்ச மாதிரி இருந்துட்டு போகாமல் எதுக்கியா போலீஸ் எல்லாம் போட்டு தள்ளிட்டு ஏதோ அவன் சொல்கிறான் பண்ணுவான் 8 மந்த்ஸுக்கு கையிலாக சாப்பிடுங்க 8 மந்த்ஸ்னா 8 மாதமும் நான் தலைநகரம் வர முடியாத மாதிரிலாம் இல்லை ப்ரோ 8 மந்த்ஸ்லாம் கேமில் வந்து 8 மினிட்ஸ் ஸோ 8 மினிட்ஸ் நான் உள்ளே இருக்கணும் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரியலையே சாப்பாடு ஏதாவது சாப்பிடணுமா இல்லை எல்லாம் ஃபுல்லாக இருக்கும் ஜாப் சென்டர் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்புறம் இங்கே லம்பர் ஜாக்குன்னு ஒரு ஜாப் இருந்துச்சு அதையும் ரிமூவ் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு ஃபிஷிங் அப்புறம் இந்த இந்த ஜாப்பு போட் ஒர்க்கர் அப்புறம் இன்னொன்று ஏதோ இருக்குமே அவள் தான் நினைக்கிறேன் 2 ஜாப்ஸ் தான் இருக்கு ஆ இந்த லான் மோவர் ஜாப் ஸோ லீகல் பிஸ்னஸஸ்லாம் வெறும் 3 தான் இருக்குது அது 3த்துலேயும் அவ்வளோவா காசும் வராது ஜெய்டான் பார்த்தா ஜெய்டான் பார்த்தா வேற லெவல்யா ஜாங்கிரியன் சுடர்மணி இருந்தால் வேற லெவலாக இருக்கும் யா டார்க் எஃப்எஃப் வைடி வணக்கம் யா
சரி இந்த ஜெயில் தண்டனை முடியட்டும், நான் ஒரே நிமிஷம் வந்துடுறேன்யா. இயற்கை அழைப்பு, பி ரைட் பேக்கில் போட்டு வந்துடுறேன். லைஃப் டைம் ஜெயில்னா நம்மளால கேமே விளாட முடியாது, ஃபுல்லாக ஜெயிலே இருக்க வேண்டியதான். எல்லாருக்கும் வணக்கம், திருப்பி வந்துட்டேன். திருப்பி கேம் கேப்சரில் போட்டுருவோமா? திருப்பி ஜெயிலில் தான் போய் பார்க்க போகிறோம் எப்படி இருந்தாலும். எனக்கு மாடு தருவியாயா? சொல்கிறேன் ப்ரோ, நான் மாடு இல்லை தேவைப்படுற டைமில், இப்போதைக்கு தேவை இல்லை. ஏன்னா சாட்டில் எப்பயுமே மாடு வந்து ஆக்டிவாகவே இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்கிறோம். அவங்க எப்பயுமே சாட்டில் இருக்கிறாங்க, ஸோ அதனால் இப்போதைக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், நம்ம மாட்ரேட்டர் எவ்வளோ தீயாக வேலை செய்கிறாரு, ரொம்ப நன்றி ப்ரோ. ஆக்டிவாக இருப்பாங்க ப்ரோ, ஏற்கனவே இருக்கிற மாட்ஸே நல்லா பண்ணுறாங்க, ஸோ அதனால் இதுக்கு மேலே இன்னொரு மாடு வேணுமா அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. சூப்பர், 2 மினிட்ஸில் வெளில போயிடலாம். அவன் ரொம்ப நேரமாக மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறான், மைண்டு காம் ஆகுதுல்ல, மைண்டு காம் ஆனால் இன்னும் ஆட்டையாக போடணும்னு தோணும் காசு. ஆமாம், ஜாங்கிரி ஊருக்கு வந்துச்சா இல்லையா? ஒரு ஃபோனை போட்டு பார்ப்போம். தேனடா நல்லா இருக்கு தேனடா. ஊர்ல இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னையா இப்போதான் வர, எனக்கு ஜெயில் டைமே முடிய போதியா? அடா பாவி, யோ எனக்கு ஜெயில் டைமே முடிய போகுது. போன்ல பேசிட்டு இருக்கிறான். உன்னை வச்சு ஃபன் பண்ண சைக்கோ ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரிலாம் பார்த்து ஆகணும் தெரியலையா? ஐ திங்க் 3 மாடு இஸ் இனஃப். ஆமாம், ஏற்கனவே 3 மாடு இருக்கிறாங்க. டாக்ஸி வேறு லெவலில் பேசுகிறாரு. அப்படியா? அவர் அவரும் லைவ் பண்ணிட்டுருக்கிறாரா? நான் இப்போது ஜிலேபி ஆர் ஜாங்கிரி? ஜாங்கிரி தான் ப்ரோ, ஜாங்கிரி தேனடன்னு கூப்பிடுவேன். நம்மளுக்கு அவன் இதுவே முடிஞ்சிடுச்சியா? ஐய், நம்ம சட்டை திருப்பி வந்துச்சு, சூப்பர். பார்த்தா என்ன ஸ்டைலாக இருக்கான் என் கோட் ஷூட்டில். யோ நான் வெளியே வந்துட்டேன், யோ நான் வெளியே வந்துட்டேன். நான் இப்போ தான் உள்ளே வந்திருக்கேன், 4 நிமிஷம் தான் எனக்கு போட்டது. அப்படியா? சூப்பர்யா, செம்ம சண்டை. ம், நான் டாக்ஸி கூப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ளே. கடைசியில் உனக்கு எவ்வளோ ஃபைன் போட்டாங்க? 60-70 தௌசண்ட் கிட்ட வந்துச்சியா? அப்படியா? ஆமாம், நான் சண்டை போட்டு காசு வாங்கிட்டு வந்துட்டேன். எவ்வளோ எவ்வளோ ஃபைன்? 30 தான் போச்சு.
ஆனா கரெக்டா நிறையா போச்சுக்காரு அந்த இடத்துல தண்ணி இருந்ததுனால அந்த மாதிரி நிறைய பண்ணுவியா ஆனா அங்க மிஸ் இருந்தா கூட இவ்வளவு கெட்டா இருந்திருக்காது மாத்தினதுலதான் கொஞ்சம் நல்லா பண்ணா போச்சு சரி ஓகே அப்படி ஒண்ணு போடலாம் வெளில வந்தானே ஓகே இன்னும் நாலு நிமிஷம் வந்துடுறேன் ஓகே 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 நான் டாக்ஸி கூப்பிடுறேன் போன வச்சுட்டேன் டாக்ஸி பங்கம்யா டாக்ஸி கூட இரியா சம்பவம் இருக்கு டாக்ஸிலாம் ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ரெண்டு ப்ரோ அவன் என்ன முன்னாடிலாம் அவ்வளோ ஊருக்கு வர மாட்டான் இப்போ தான் அடிக்கடி வரான் ஓகே இங்கே வண்டி எதுவும் இல்லையே நான் போய் எடுத்துகிட்டு வந்தால் பெட்டர் பார்த்துக்கலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில டாக்ஸி வருவானானே தெரில எதுக்கு இன்னொரு வாட்டி மெசேஜ் அனுப்பிச்சோம் ஐயோ ஊரில் எத்தனை டாக்ஸி தான் ஏன் இருக்கிறாங்க நாலு டாக்ஸி இருக்கியா ஏன் ஏன் வரமாட்டேங்கிறீங்க அவன் அவனுக்கு எவ்வளோ ஆத்திரம் அவசரம் இருக்குது சொல்லுங்கள் ப்ரோ பப்ஜி கேமர் ரீட் மை லாஸ்ட் கமெண்ட் டூ மார்ட்ஸ் கமெண்ட்ஸ் தான் வருது ஸோ காட்டுவாங்களான்னு நிறையா சேனல்லாம் கட்டுருதாங்க ஒன் டு டூ இயர்ஸ் ஆக்டிவாக இருந்தால் அப்போ கூட கொடுக்கல ஸோ ஐ ஒன்லி ஐ இயர்ஸ் பிடிச்சா கொடுங்க இல்லைனா வேண்டாம் நான் சொல்கிறேன் ப்ரோ இப்போது வந்து நான் யாராவது மாட்ரேட்லேருந்து ரிமூவ் பண்ணால் தான் என்னால் ஆட் பண்ண முடியும் அதான் ஏற்கனவே மாட்ஸ்லாம் இருக்காங்களா ஸோ அதனால தான் உங்களுக்கு கொடுக்க வேணான்ட்டு இல்லை ஏற்கனவே மாட்ஸ் இருக்கிறாங்கன்ற ஒரே ரீசன் தான் சார் வரீங்களா சார் லொகேஷனுக்கு சார் வந்து சார் வந்துருக்கேன் ஓகே சார் நான் பேசுறது எனக்கே கேட்குதா ஒரு மைக்கில் அதெல்லாம் சரி பண்ணுங்க ஐயா பாஸ்தா இப்படி தான் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைச்சிக்கும் ஜெயில விட்டு வெளியில் வரும்போது கோட் சூட் போட்டு ஒரே ஆள் பார்த்தா தான் ஐயா இல்லை அந்த டாக்ஸியும் கோட் சூட் போட்டு தான் வருவான்னு சுடர்மணி என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் ரூம் டூர் எப்போ ப்ரோ ரூம் டூர் அளவுக்குலாம் பெரிய ஆள் இல்லையா நான் என் ரூம் ஒரு டுபாக் ஒரு ரூம் ஹலோ எங்கேயா இருக்கா சொல்லுங்க ஐயோ சரியா ஓகேயா சொல்லியாச்சு ஓவரா பண்ணுறாள் கொஞ்ச நேரம் அப்படி இப்படி தான் பண்ணணும் ஒன்றும் இல்லை ராபரி பண்ணலாமான்னு கேட்க ஒன்று மூணு பேர் ஜுவல் ராபரி பண்ண முடியுமா? எங்கள்ட்ட நாங்க ஒரு மூணு பேர் இருக்கோம். மூணு பேர் இருக்கோமா? யாரெல்லாம்? நானே மாட்ரவி டெட்பூல்னு ஒருத்தர். நானும் டாக்ஸியும் இருப்போம். அஞ்சு பேர் இருக்கோம்ல பெரிய பேங்க் போறோமா? பெரிய பேங்கா? சரி ஒரே நிமிஷம் டாக்ஸி வந்துச்சு நான் அப்புறமா கூப்பிடுறேன். சார் நாங்க ரெண்டு பேரும் சார். ஓகே சார் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏரியா வேற லெவல்ல போச்சியா? கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சுட்ருக்காங்க அனுப்பிச்சுடாம வந்துருக்கணும் எல்லாரும் இல்ல அந்த ஆபீஸ் எதிராக பேச ஆரம்பிச்சாங்க சார் இந்த ரேஸ் ட்ராக்கர் ராஜியா கேட்டு அவ்வளவு நேரம் கேட்டேன்னா அதுல வந்து நான் வாங்கி அதுவும் கிறிஸ்துல எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம பண்ணா போச்சு இதெல்லாம் நான் பாடி கேம் போடலையேன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஓ நீ போடலையா எனக்கு தான் பத்தி பேசக்கூடாதியா அதை பற்றி பேசக்கூடாது பாடி கேம் பற்றி என்ன இது டிஎக்ஸ்ஐ ஓ டாக்ஸிக்கு தான் டிஎக்ஸ்ஐன்னு போட்டிருக்காங்களா நல்லா இருக்கே நம்பர் பிளேட்லாம் ஃபேன்சியாக இருக்குதுயா டிஎக்ஸ்ஐ 105 டாக்ஸிக்கு மட்டும் டாக்ஸிங்கிறது டிஎக்ஸ்ஐன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆ அதான் அதான் சார் ஊருக்குள்ளே எந்த பெட்ரோல் பங்க்லேயும் பெட்ரோல் இல்லை பார்த்துக்கோங்க வண்டியில் எவ்வளோ இருக்கோ அதுதான் போகும் ஜெரிக்கானும் இருக்குது பார்த்துக்கலாம்
ஓகே இருந்துச்சுன்னா ஓகே நோ ப்ராப்ளம் அப்படியே உங்ககிட்ட சரி கண்ணி கொடுத்துருப்போங்க எங்கிட்டியா எங்கிட்டே நானே இப்போ தான் போட்டு வந்தேன் 30 இருக்க வேண்டியா இருக்கவே இருக்குது எங்கிட்ட ஒரு சைக்கிள் அதை எடுத்துக்க வேண்டியதான் அவ்வளோதான் பெஸ்ட் ஐடியா நைஸ் இன்வாய்ஸ் போட்டுருங்கயா ஓகே யா பாப்போம் யா ஓகே ஓகே ப்ரோ பா நம்மளும் சைக்கிள் எடுத்துப்போம் பாயா சைக்கிள்லயே சுத்துவோம் ஆனா என்ன கோட் சூட் போட்டு சைக்கிள் ஓட்ட ஒரு மாதிரி இருக்கியா ரேடியோ ரேடியோ கனெக்ட் பண்ணியா யோ நான் போய் ரேடியோ வாங்கணும் நானும் வாங்கணும் யோ தேனட கூப்பிடுதியா யோ யால் கூப்பிடுதியா ஹலோ எங்க இருக்கிற இப்பதான் வந்த மெயின் கராஜ்ல மெயின் கராஜா நாங்க ஊர்ல பெட்ரோலே இல்லன்னு சொல்லிட்டு சைக்கிள்ல சுத்திட்டு இருக்கோம் வரேன் அது பெட்ரோல் கம்மியா இருந்துதான் பெட்ரோல் வர வரைக்கும் இதான் சுத்தணும் நான் வரேன் மெயின் கராஜ் வரேன் நீங்க வேணா ஃபிஷிங் போலாம் யா ஆனா ஃபிஷிங் பண்ணவும் பெட்ரோல் வேணும் யோ 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 என்னையா ஜம்ப் இது அட்டா பாவி கொண்டு இருப்பாயா என்ன இப்படிலாம் ஜம்ப் பண்ணுறாயா கோளாறு ஐயோ டாக்ஸி லைவ் போட மாட்டாரா போடுவார் ப்ரோ ஆனால் இன்றைக்கி போடலான்னு நினைக்கிறேன் டாக்ஸி ஆமாம் டாக்ஸி ப்ரோ அது சி மை லாஸ்ட் கமெண்ட்ஸ் பார்க்குறேன் ப்ரோ பார்க்குறேன் ப்ரோ ரோல் பிளே சீட் வி கான் டூ சீட்டிங்லாம் பண்ண முடியாது ப்ரோ ரோல் பிளேல பண்ணால் பேன் பண்ணி விட்ருவாங்க யோ டாக்ஸி வரியா மீன் பிடிக்க போலாம் ம் போலாம் வாயா யாலும் வருது ம் ஓகே ஓகே இது என்ன இங்கே ஆம்புலன்ஸ் நிற்குது அந்த மெக்லாரன் தானே அது மெக்லாரன் தான் கேக்குதா எங்க இருக்க நான் இங்க ட்ரெஸ் கடைக்கு வந்தேன் அப்படியே சரி ஓகே வாயா வண்டில போ யோ அவ ஆப்ஸோட பேப்பர் ஐடி கண்டுபிடிக்கணும்யா யாரோட பேப்பர் ஐடி ஆப்ஸ் ஆப்ஸா நம்மளே ரொம்ப நேரம் இது பண்ணிட்டானே அவனோட பேப்பர் ஐடி ஓகே ஓகே அது யால தான் நினைக்கிறேன் பாத்தியா செத்துற போற தேனடா நீ அது வண்டியை நிறுத்தி வச்சுட்டு வா வண்டி உள்ள விட்டுரு சரி ஐயோ இவன் எங்க இருந்தியா டேய் நீ எங்க இருந்தா வர இந்த கார் நான் ஓட்டுறேன் நீயா ஜட்லி ஜட்டில சுத்திட்டு இருக்கற ராபரி ராபரி பண்ணலையா நாங்க மீன் பிடிக்க போறோம்யா அப்படியா வரலையா ஓகே நாலு பேர் இருக்கோம் இது பண்ணலாம்னு நினைச்சேன் யாச்சு பாத்துக்கலாம்யா ஏன்யா அன்லாக் ஆக மாட்டீங்க யோ இது ஃபோர் டோர் கார் கிடையாது சரி நான் எடுக்கறேன் ஐயா கொஞ்சம் வண்டி தள்ளி விட்டீங்கனா எடுக்க முடியலையா பூச்சி ஆயிச்சியா ஆ எடுக்க முடியல மேடம் நீங்க யாரு யாழ்யா அவங்கள்ட்ட தானே கேட்டேன் நீ ஏன் சொல்ற
என் ஆள் தான் நான் சொல்லுவேயா ஏறுமா உங்க பேர் தானே கேட்டேன் யார் இது வாயா போட்டு இருக்காரு ஏ வந்த கராஜுக்கு வந்துறியா சி கராஜுக்கு போட் கராஜ் ஏ 8239 8240 8240 வந்து இருக்கு கரெக்டா அவன் வந்து என் ஃப்ரெண்டு டாக்ஸி கேக்குதா என் ஃப்ரெண்டு டாக்ஸி ஊர்ல புதுசு புதுசா வந்து புதுசா வந்தபோது எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறான் நம்ம இன்னைக்கு மீன் பிடிக்க போலாம் சரியா ஜாலியா இருக்கு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சா ஓ ஆமா நானும் நின்னுட்டு தான் வந்தேன் ப்ரோ நீ சூப்பர் நோ செஸ்ட் வி கான்ட் புட் இந்த வண்டி இம்போண்ட் ஆயிடும் பரவாயில்ல மீன் பிடிக்கலாமா என்ன உனக்கு பிடிக்குமா மீன் பிடிக்க போலாம் அவனும் வந்துட்டோம் வண்டி ஆஃப் இல்ல அது ஒண்ணும் ஆவாது பெட்ரோல் இல்ல வண்டி வேற வச்சு ஆஃப் பண்ணாம இருக்கு ஆஃப் பண்ணிட்டேன் போட்ல எங்க வாங்குறது ஒரே நிமிஷம் இன்னையா போக மாட்டேங்குது லொக்கேஷனு போட் வந்து அங்கே தெரியுது பாரு ஒரு ஹேங்கரு அது அந்த அங்கே ஒரு இடம் தெரியுதா கிரேன்லாம் அந்த இடத்துல போய் வாங்கணும் எவ்வளோ இருக்கும் நான் நான் வச்சிருக்க போட் வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தான் அந்த போட் வந்து 1.5 லட்சம் 1.5 லட்சம் ஆமாம் கம்மியா இருக்கதா 1.5 லட்சமே கம்மி தானே அத விட கம்மியா சரி என் Dress உனக்கு பிடிச்சிருக்கா உனக்காக தான் நான் கோட் ஷூட்லாம் போட்டுக்கிறேன் ராபரிக்காக போட்டது பிடிச்சிருக்கு இதெல்லாம் கலரா இருந்தா சூப்பரா இருப்பே சும்மா உனக்காக ஒரு நாள் மட்டும் இது போட்டு பார்க்கலாம்னு தான் சரி ராபரிக்காக போட்டதியா தேங்க்ஸ் யா ஓகே யா பாயா ஸ்பேட்லாம் வாங்குறியா யோ உன்னை கேரி பண்ணி தான் போகணும்னு நினைக்கிறேன் நான் வச்சிருக்க போட்ல ரெண்டு சீட்டு தான் ஏன் போட்ல போகலாம் என்ன போட் வச்சிருக்க டிங்கி எங்க இருக்கு போட் பவுண்டர் போட் பவுண்ட் அங்க இருக்கு அந்த சைடு இம்போர்ட்ல இருந்து காசு வந்துமையா போய் காசு எடுத்து வந்துடலாமா காசு இல்லையா எடுத்துட்டு வரணும் சரி வா போய் எடுத்துட்டு வருவோம் என்கிட்டே போட் இருக்கு அதுல கூட போலாம் இதோ நீ தான் சொல்ற நாலு நாலு டோர் போட்டு வச்சிருக்கேன்ட்டு நாலு சீட்டு டோர் நீ வச்சிருக்கிறது என்ன செட்டா செட் மேக்ஸ் ரெண்டு சீட்ல கூட போக முடியும் ரெண்டு சீட்ல கூட நாலு பேர் போகலாம் மேலே பொறுமையாக நிற்க வச்சு போக வேண்டியதான் இது வேற அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகுது எந்த பக்கம் அப்படியே பிடிச்சிக்கோயா இறக்காத அப்புறம் டாக்ஸி இல்லையா இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னத்த யாள் கிட்ட தான் இதுதான் யாளியா ஓகே யாள் இது உங்க பேர் தே நட ஓகே ஓகே எதா தள்ள பேர் வச்சிருப்பியே அதான் யா தே நட தே நட தே நட ஓகே ஓகே நைஸ் நைஸ் வா வா ஊர் புசா ம் அம்மா யா ஊர் புசா நீயும் கண்ணாடி ஓடிச்சியா சூப்பர்
எந்த பக்கம் போடுவோம், எந்த பக்கமா? பேர் என்ன? ஜிலேபியா? ஜாங்கிரி. ஜாங்கிரி, ஆ கரெக்ட். அடே தேனட, எனக்கு தேனட. நீ எல்லாம் அவ்வளவு சொல்லக்கூடாது. ப்ரோ சாரி ப்ரோ, என்ன ப்ரோ கோவலாம் படுறீங்க? நோ செஸ்ட் வி கான்ட் புட் ஆ கேக்கத்துக்கு. எங்கயா பவுண்ட்? எங்கயா கை கை விட்டு போயிட்ட? அட திருப்பி கேரி போடியா. ஏய் இந்த திடீர்னு வரேன். இரு இரு காசு தரேன் இரு. நானே எடுத்துறியா? எடுத்துறியா? ஓகே, நான் இதுக்கு 10000 எடுத்தேன். பிசிங் பண்ணி முடிச்சிட்டு உனக்கு ஒரு கன் வாங்கிடுவோம் சரியா? கையில காசு எவ்வளவு வச்சிருக்க? கையிலனா பேங்க்ல? இது வேற ஸ்டோர் பண்ணி வச்சா காணாம போயிடுவியா? இங்கே விட்டு போனா இம்பவுண்ட் ஆயிடும். அப்புறம் பாத்துக்கலாம். பேங்க்ல 1,00,000 இருக்கு. இருக்கா? சரி ஓகே, நான் எதுக்கும் நானே உனக்கு வாங்கி தந்துடுறேன் லைசன்ஸ்லாம். அந்த 1,00,000 பத்தாது இந்த ஊர்ல இருக்க. சரி, இந்த ஊர்ல செலவு எல்லாம் அதிகமா இருக்கு. காணுமா? யோ யோ, இம்பவுண்ட்ல இருந்து எடுத்தியா இல்லையா? இம்பவுண்ட்ல இருந்து எடுத்தியா இல்லையா? இம்பவுண்ட்ல இல்லன்னு வருது. அடா பா, கம்ப்ளைன் பண்ணு. சரி வா, என்னோட போட்லயே போலாம். அந்த லைன்ல இருக்கல்ல பெரிய போட் அதான். சரி வா போலாம், என் போட்லயே போலாம் வா. என்னயா கப்பிள் டிரஸ்ஸா? கப்பிள் டிரஸ்ஸா இது? யோ, நான் சும்மா கோட் சூட் ராபரிக்காக போட்டேன்யா. இவ எங்க போனா? அப்பே இங்க உனக்கு எதுக்கு அவுதுற வரறயா? வண்டி வண்டி வேணாம், வந்துரு. வண்டி வந்து வண்டி வேணாம், அது இம்போர்ட் ஐட்டம். எப்படியும் நம்ம போட்ல போயிடு. சரி இவ எங்கயா போனா? யோ, என்னயா காணாம? தண்ணியில் நீந்திட்டு வரானா? தனி நீந்திட்டு இருந்தால் ஸ்லோவாக தான் இருக்கும். என்னமோ பண்ணுறோம். இது ரெண்டா? இங்கேயும் இல்லையா அவன் போட்டு? யூ டோன்ட் ஓன் எனி போட்ஸ்னு வருதுயா? என்னையா ஆச்சு? போச்சு போச்சு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதெல்லாம் போச்சு. ஐயோ, நான் வேற இங்கேயே நீந்திட்டு இருக்கேன். டே மேலே போடா, டே மேலே போடா, செத்துற போறடா. போலாமா? என்னயா சொல்ற? அன்கேரி பண்ண உட்காருங்களேன். ஆ, எங்க போலாம்? அது வந்து நினைக்கிறேன் போன மாதிரி தான் இது இருக்கு. அப்படியே அப்படியே பாத்துக்கலாம். பறந்து போகாம இருந்தா சரி. ஃபிஷ் பேட் இல்லாம எப்படி மீன் பிடிக்க போற நீ? என் போட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம். அப்படியா? யோ, ராடு ராடு இருக்கா? யா ராடு? கார்டெல்லாம் நான் தரேன். ஃபிஷ் பைட் வேணும். ஃபிஷ் பைட் 36 இருக்கியா? வாங்கிட்டு வரலாமா? நானே வாங்கிட்டு வந்துடுவா. 30 இருக்கியா? 30 இருக்கியா? ஆளுக்கு 10 நாளும் கூட நிறைய மீன் பிடிக்கலாம். ஜாங்கிரி வந்துட்டாங்களா? ஆமாம் ப்ரோ. ராட் தானே வேணும்? என்னது ராட் இருக்கா? இருக்கா? ஃபிஷிங் ராடியா? ஆ ஓகே ஓகே. அதே திடீர்னு ஃபிஷிங் ஃபிஷிங்ன்ற ஐடியா சும்மா தான், நல்லா இருக்குது, ஒரு ரொமான்டிக்காக இருக்கும். ஸோ போலீஸை தூக்கியா டாக்ஸி கூட சேர்ந்து பண்ணலாம் ப்ரோ. இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணிவிட்டேன், அப்புறம் அடுத்த ரோல் பிளேயில் போர் அடிக்கும்ல, கொஞ்சம் சேர்த்து வச்சு பண்ணுவோம். சீட்ஸ் கோட் இன் ரோல் பிளே வி கனாட் போட்டு போட முடியாது ப்ரோ, போட முடியாது ப்ரோ. பார்த்துட்டேன் ப்ரோ, உங்கள் கமெண்ட்டை கோவப்படாதீங்க. சீட்ஸ்லாம் போட முடியாது ரோல் பிளேயில். போதும் நினைக்கிறேன்.
இல்ல இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். யோ 10 தான் காசு இருக்கு. எங்கிட்ட ஜெரிக்கான் இருக்கியா? ஜெரிக்கான் இருக்கியா? ஓகே. அண்ணா மேல போயிட்டாங்க. மேல போயிட்டாங்களா? ஆமா. ஓட்டலாம் சொல்லாதயா என் ஆலியா. யோ போட்டுக்கு மேலயா? போட்டுக்கு மேலயா? டியா. யா யா நீ வர. அடிங் கொய்யால வணக்கம் யா. போலீஸ் கிட்னாப் எப்போ நாளைக்கு பண்ணலாமா? யோ 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 யால் உந்துச்சியா? காப்பாத்திட்டேயா? காப்பாத்தி இங்கே போட்டு மேலே ஏற முடியலையே. அழுத்தினாலே போதும். யோ போட்ல ஏறி ரிவர்ஸ் போடியா? ஆமாயா அது வந்து பூச்சி போகுது. யோ போட் ரிப்பேர் ஆயிடுச்சியா? நைஸ். ரொமான்டிக்கா நீட்டு போயா நீ? யோ வாயா மீன் பிடி போயா. அது அப்படியே போயினே இருக்கும் போட்டு. நான் ஆங்கர் பண்ணிடுறேன். ஆங்கர் பண்ணிடுறேன் நான். புரியல. ஆங்கர் ஆங்கர் பண்ணிடுறேன். யோ 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 இன்னையா இங்கதான் இருக்கிற என்னையா நடக்குது? எப்படி போட் இருப்பாரு? சரி போகும்போது நீந்திட்டு போவோம். இருக்கிற வரைக்கும் நம்ம மீன் பிடிப்போம். பார்த்தா மந்திரவாதி தண்ணியில் நடக்கிறான். ஏயா தண்ணியில் நடக்கிறேன். போட் ஆங்கர் பண்ணியாச்சுல? அது ஏதோ உள்ள போகணுமாயா? அப்படியா? அப்படியாயா யூஸ் பண்ண முடியல? உள்ள போக முடியாது. கரையில போய் கிடைக்கும். வேற ஒரு இடத்துல இருக்கு. யோ நம்ம என்ன பண்றது? நீச்சல் கா மேஜிக் தான். டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுங்க. கடல் டாக்ஸி. யோ போட் டாக்ஸி. யோ இரியா இரியா ஏ டாக்ஸி. யோ டாக்ஸி. டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுங்க. டாக்ஸி. டேய் டேங்கர் பண்ணு. யோ போட் பாட்டுக்கு நீந்தி போயிட்டே இருக்குதியா? அது பாட்டுக்கு போட்டோம். அடே யோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிடிக்கவே முடியாதியா? நான் மார்க் ஏத்துறேன் பார். கார்ல ஏறேன். அவன் வரமாட்டான். ஊர்ல என்னயா பண்றானா? ஈட்டு ரீஃபியூல் ஏக்கலா. யோ யோ ஃபியூல் எல்லாம் போடாதயா? ஏன்யா ஊர்லயே ஃபியூல் கம்மியா இருக்குன்னா இப்போ உட்காந்து ஃபியூல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். ரிப்பேர் ஆன வண்டியில இஎம்எஸ் எல்லாம் போட்ல வருவாங்களா? இஎம்எஸ் போட்ல வராங்க. யோ ஏன் அப்படி வேற? இல்ல ஒன்னு போட்டு தள்ளிட்டு நீ சிக்னல் கொடுத்தனா இஎம்எஸ் வருவாங்களே? தண்ணியில வரவே மாட்டாங்கயா. தண்ணியில காப்பாத்தவே மாட்டாங்க. சீனியர் பாரியா நல்லா வேற வழி இல்ல. சுடர் மணி தான் கால் பண்ணி ஆகணும். இந்த பாரியா சீனியர் பாரியா அந்த சன்ன பாரியா ஐயா இங்க இருந்து திருப்பி வேணும் ஐயா. இல்ல போட்டே ரிப்பேர் ஆயிடுச்சு. போட்டே ரிப்பேரா? ஆமா கேரி பண்ணிட்டு போனதுல ஏதோ பூச்சி ஆயிச்சியா? எங்க இருக்கீங்க? நான் இங்கட்ல இருக்கேன். ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. லொகேஷன் அனுப்பிட்டா பார்த்தா பயந்துருவேன். என்ன பண்ணனும்? எப்படி எப்படி உங்களால என்ன உங்களுக்கு காப்பாத்த ரெண்ட் போட்ல போட் ரெண்ட் எடுக்கலாமே. 2500 நான் காசு தரேன். சரி ஓகே நான் எடுத்துறேன். காசு நான் தர மாட்டே சொல்லிட்டியா? தராதியா? லொகேஷன் சொல்லு. ஆ இப்போ பாரியா ஊர் 2500 ரூபாய்க்கு பஞ்சம் ஆயிச்சு. இல்ல 2500 ரூபாய் ஆமாயா? முன்னாடி நம்மலாம் எப்படி வச்சு செலவு பண்ணியிருந்தோம்யா? 30 லட்சம் 40 லட்சம் இப்போ இப்படி ஆயிடுச்சியா? கேக்குதா?
ஆமாமா போட் இன்னையா போட் இன்னையா போயிட்டே இருக்குது ஆமா கேக்குது கேக்குது போட் போயிட்டே இருக்குதுயா கொஞ்ச தூரம் போயிட்டே இருந்துச்சுனா தானா நம்ம ஃபிஷிங் பண்ண ஆரம்பிச்சலாம் போல இருக்கு அவரே இறங்கி தள்ளறாரா நான் பே போட் இறங்கி தள்ளறா சுடர்மணி கம்ச்சி விட்டுருவோம் லொக்கேஷன் சண்டை ஆயிடுச்சா கடல இல்ல கப்பல இறங்கி தள்ள ஓகே ஏய் நிக்கிட்டாம்ல யோ இப்போ ரிவர்ஸ்ல போதியா அட யார் யாம ஐயோ ஓவரா தள்ளி போலக்குதே இதுங்க ரொம்ப ஒண்ணா நில்லுங்க போட்டை ரிப்பேர் பண்ண முடியுமா நான் பண்ண முடியாதுல நான் சொல்றத பண்ணியா இந்த இன்ஜின் மேல நீங்க ரெண்டு போ வந்தா நில்லுங்க ஒரு போட்டோ எடுக்கறேன் யோ ஹேஷ்டேக் பார்த்தா ஹேஷ்டேக் ஜஸ்டிஸ் ஃபார் பார்த்தா ஜஸ்டிஸ் ஃபார் பார்த்தா ஐயோ இந்த இடத்துல நீங்க ரெண்டு போ வந்தா நில்லுங்க அந்த சன்ன பார்த்த மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி இங்க வரியா ஓகே ஓகே வரேன் இங்க கூட ஃபிஷிங் ரேட் யூஸ் பண்ண முடியல அங்க பாருங்க ஐயோ டைட்டானிகா யோ டைட்டானிக் எப்படி பண்ணனும் யாத எப்படி பண்ணனும்னு தெரியாது T/ET நீ என்ன யா போட போற ஏதாவது போடியா டட்டா டடடா 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 நீ ரொம்ப ஹைட்டா இருக்கறியே நான் இந்த ஹீல்ஸ் கேக்குறேன் ஆ என்ன சொல்றான் ரைட் இல்லனா லெஃப்ட் ஆ நைஸ் ஆ இப்ப நில்லியா பார்த்தா அப்படியே போறியா திரும்பியா திரும்பியா ஏய் அண்ணா யோ சம கிரின்ஜியா வேற ஏதாவது போறியா நீ இதே போறாதியா யோ நான் அக் பண்ணட்டுமா ஆ பண்ணியா இல்ல நீ டீ போஸ்ட்ல நில்ல அது நல்லா இருக்கு டைட்டானிக் போக்குடு நான் ஆப்போசிட்டா இருக்கு இதாயா ரோஸ் போறோம் யோ யோ ரொம்ப கிரின்ஜியா கிரின்ஜ் 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 எக்ஸ்ட்ரீம் ஐயோ இடியா இடியா ஒரு நல்ல ஆங்கிள் குடியா பின்னாடியில இருந்து கட்டி குடிக்கிறேன் ஐயோ முடியல தட்ஸ் வாட் ஐ தாட் யூ வுட் போட் தோர்த்துது நைஸ்யா வருவானான்னு தெரியலையே சூப்பர்யா சூப்பர்யா இந்த பிக்கு நல்லா இருக்கியா ம் முடியல ஐயோ ஏறு ஏறு டக்குனு ஏறு இப்போ அவங்க பிடிக்கிட்டோம் அதே நிமிஷம் இருக்கீங்களா அது போட் லைட்டா நவுந்துட்டே இருக்குதுயா அப்படி அப்ப வேற என்னமா வா ஐயோ வண்டி ஸ்டார்ட் ஆவலையா انا நவுந்துட்டே இருக்கு நீ வாயா நீ வந்தனே சொல்லு அந்த லொகேஷன் சொல்லு சரி இப்போதான் போட் ஷாப்க்கு வந்திருக்கேன் வாங்கிட்டு ஓகே ஓகே எல்லாத்தையும் உனக்கு அனுப்பி விடுறேன் நான் என்னதுயா போட்டோ போட்டோ ஆ யோ ஃபிஷிங் பண்ண முடியுதுயா ஏய் அவுந்துரோ வந்துச்சா அம்மா பண்ண முடியாது பண்ண முடியாது எனக்கு ஒரு குச்சி கொடுங்க குச்சி இதோ தரேன் வண்டிக்குள்ள வச்சிருக்கேன் வந்துச்சா வந்துருச்சு 6 கிலோ மீன் மீனா கிடைக்குதே கால் போட்டாவே வந்துச்சு 36 எடுக்க முடியாது போல ப்ரோ போட் லைசன்ஸ் 50000 ரூபாய் கேக்குது ப்ரோ நான் தரேன்யா நீ வாங்கியா நீ என்கிட்ட 50000 ரூபாய் இல்ல இப்பவே போய் இல்லையா 50000 ரூபாய் தான் இருக்கு அம்மா
ஐயோ போட்டு நவுந்து போதே. சரி நான் கொடுக்குறேன் ஐடியில் அனுப்புகிறேன். ஆனால் ஏடிஎம்ல போய் எடுக்கணுமே நீ. தேவையில்லையா ரெண்டலுக்கு? தேவையில்ல பண்ணுங்க. அத வச்சு தான் நான் பண்றேன். என்கிட்ட இது 7 இருக்கு சொன்னல. அது யூஸ் பண்ணுமா? ஐயோ நான் வர தண்டில குச்சிட்டே இருக்கறயா. ஐயோ என்னமா நீங்க இப்படி பண்றீங்க? யோ போட்டீங்கயா போட்டீங்கயா? பைத்துட்டு ஒரு நிமிஷம் போட்டுட்டு போய்டோ. நான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப தூரம் போயிடுச்சே. போட் ஆங்கர் பண்ணியா பாட்டு? யோ அப்பா நம்ம ஆள் பண்ணிடுச்சு. என்ன பண்றீங்க? போட் ஆங்கர்ரா. அது எல்லாம் போட்டாலும் அப்பா. ஐயோ ஐயோ தாங்கிரி. ஐயோ நாடு குஸ்டரே. டிஎம் ஸ்னைப்பர் வைட்டி ஹாய் ப்ரோ வணக்கம். அதுக்குள்ள 2 hours. ஆமாம் ப்ரோ. என்ன ப்ரோ 2 hours ஆயிடுச்சா? சொல்லியா வந்துட்டீங்களா? நான் மறுபடியும் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் தூரம் தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். போட்டு தானே மூவ் ஆகிட்டே இருக்கியா? அனுப்புகிறேன். ஆங்கர் பண்ணியா போட்ட? ஏய் அது பண்ணாலும் போதியா? கொஞ்ச நேரம் நிக்குது ஆங்கர் பண்ணா. அப்ப இங்க கடலுக்கு வந்துட்டு நடு கடலுக்கு. ஆமா சுடர்மணி வந்தா அவனையும் ஃபிஷிங் பண்ண கூப்பிடலாம். பைக் வந்துரு சொல்லியா? இல்ல அவன் வந்தானே. வலியில தான் இருக்கான். தண்ணில இருக்கான் இப்போ. பார்த்தா ஃபிஷர்மேன். இது ஆட்டோமேட்டிக் போட் போயிட்டே இருக்கும் அப்போயாவது நிக்குதான் பாப்போம். வண்டியில திருப்பி ஏறினா ஆங்கர் போயிடுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இறங்கிட்டு ஆங்கர் பண்ணிரு. இனிமேல் மூவ் ஆகாது நம்புறேன். நினைக்கிறேன் பெட்ரோல் ஸ்டேஷன்ல நல்லா இருக்கியா? இது கூட மீன் பிடிக்கிறது கூட இது கூட நல்ல ஜாலியான ஆக்டிவிட்டியா தானே இருக்குது மீன் பிடிக்கிறது. பார்த்தா பேசறோம். நம்ம போயிட்டு பெட்ரோல் தட்டுப்பாடுலாம் முடிஞ்சு விட்டு பெட்ரோலை வாங்கி வீட்டில் வச்சிடலாம்.
என்கிட்ட பெட்ரோல் இருக்குது. ஆமா அதுவும் நல்ல பிசினஸா இருக்கு. நீ நல்ல பிசினஸ் மைண்டடா இருக்கற. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அம்பானி ஆகும்யா. இல்லையே எங்க இருக்க? லெஃப்ட்லயா? வாயா வாயா. யோ வந்துடாயா? என்னையா போட்டே தெரியல? யோ என்னையா போட்டே தெரியல கண்ணுக்கு? இல்ல இல்ல சப்மரின்லாம் இல்ல. யோ போட் கண்ணுக்கே தெரியலையா? என்னையா நடக்குது? தண்ணி இருக்கோ சொல்லியா? மேப் எந்த தாண்டி வந்தேன்னு சொல்லியா? யோ இங்க தான் இருக்கான் அவன் பக்கத்துல. எங்கயோ தெரியல. அப்பவே தெரிஞ்சயா மீன் பிடிக்கலாமா? வேலை இருக்கா? சரி ஏரியா டாக்ஸி தேனடா ஏறு. ஐயா அவன் பக்கத்துல உட்காராத. யோ நிறுத்தியா யா குச்சிச்சியா? கொஞ்சம் தூரமா வரணும். யோ 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 உள்டாயா? யோ செத்துறானா அவன்? யோ 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 இரியா முதல்ல சீட்ல ஏறிட்டேயா? எப்படி என் தொப்பி எப்படி இருக்கு? கன்றாவியா இருக்குது. ஆனா என்ன ஹெல்ப் பண்ணிருக்கிற அதுக்காக நல்லா இருக்கு நானே சொல்லலாம். என்ன ரெண்டு மூணு வாட்டி ஏறாரு? ஏறிட்டாரு போயா. ரீட் மை லாஸ்ட் கமெண்ட். 2:18:34 லைவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓ சூப்பர் ப்ரோ. 23 சரி. ஏன் இந்த போட்ல போக கூடாது? தேனடைய பத்தி தப்பா பேசாத. ஆமாயா நீ எது பேசினாலும் தப்பா பேசுற மாதிரியா இருக்கியா எனக்கு ஏன் தெரியல. ஏன் பாக்கெட்ல ஏன் வாந்தி எடுக்கிற? கஷ்டப்பட்டு கோட் சூட் எல்லாம் வாங்கினயா? காஸ்ட்லியான கோட் சூட்டியா? என்ன மண்டை வச்சிச்சா? இவனை என்ன பண்றது? இவன் என்ன பண்றது? இவன் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனா ஆளுதான். இவனை அமுச்சு விட்டுட்டு நம்ம தனியா போயிடுவோம் சரியா? ஒரு மாதிரி ரொம்ப காஞ்சி போயிட்டான் பையன். ஓ சீயிங் ஜாங்கிரி தூ த மிரர். ஐயோ ஐ டோல்ட் யூ ஆர் டாக்ஸிக். யோ யோ இதெல்லாம் காட்டாதயா.
மீன் பிடிக்கிறதுல என்னையா காசு இருக்கு? பரவாயில்லையா, வருதா? ஒரு அளவுக்கு வருது. நான் வந்து ஒரு 2 லட்சம் வச்சிருக்கேன் இப்போ. எப்படி மீன் பிடிச்சா? நேத்து நைட்டு ஃபுல்லாக கிரைண்டிங் தான். என்ன கிரைண்டிங்? மீன் தான், ஃபிஷ் கிரைண்டிங். ஒரு மீன் பிடிச்சா எவ்வளோ காசு? 100 மீனுக்கு 40,000. ஆ ஓ அப்படியா? ஒரு மீன் பிடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஒரு 10 செகண்ட். 10 செகண்டா? ம், இதை வச்சுக்கோங்க போட்டு. என்ன, நம்ம மீன் பிடிக்க போகலாமா இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா? ஃபிட்டிங் பாம். யோ, நீயே டைப் அடிச்சு கேள்வி வேறு. யோ, நான் பண்ணல டைப். பாம்லாம் இருக்காதியா? அவன்லாம் பாம் வச்சிருக்கா அதெல்லாம் இல்லையா ஏரியா? யோ யோ, இன்ஜின்ல மாட்டி செத்துறாதயா? எப்படி நம்ம டைவ் ஏரியா ஏரியா எங்க போறோம்? ஃபிஷிங் பண்ணலாமா மறுபடியும்? ஃபிஷிங்கா பண்ணலாமா? நான் ஓகேனா பண்ணலாம். நீ சொல்ற மாதிரி தான் யா, இட்ஸ் எ ஜோக் யா. வணக்கம் யா, சூர்யா டிஎஸ்பி. யோ ஏரியா, வண்டியில ஏரியா. அழுக்காது யா. ஏ, கையில காசு இல்லையா? கையில காசு? ஆ, இருக்கு இருக்கு. 1000 ரூபாயா? ஐயோ, நான் ஆள் கிட்ட கொடுத்துட்டேன் யா, தெரியாம பண்றேன். என்கிட்ட வாயா, கொடுங்க. நீங்க ஒரு பண உதவி இல்லையா தரேன். தட்டோ பா. யோ, தண்ணியில தள்ளி விட்டுறாதயா. என்கிட்ட யார் காசு கொடுத்தது? நான் தான் தெரியாம கொடுத்துட்டேன். கொண்டாரு குமார் காசு அனுப்பிச்சறா. யோ, பேங்க் அக்கவுண்ட் சொல்லியா? ஏன் அக்கௌண்டா? அடிங் கொய்யால ரொம்ப நன்றி ப்ரோ, மெம்பர் ஆனதுக்கு. தேங்க்ஸ் லாட் ப்ரோ. அடிங் கொய்யால வெல்கம் டு ப்ரோ கேங் ப்ரோ. 164. யோ, எனக்கெல்லாம் பண்ணியா பண உதவி? சரி வா, வண்டியில ஏறியா, வண்டியில ஏறியா, வண்டியில ஏறியா. முதல்ல போவோம், காத்துல பறந்துருவியா நீ? ஐடியா எப்படி பார்க்கணும்? T/ID தானே? ஆ, அப்படி கூட பார்க்கலாம். சொல்லி அடக்கம் சொல்லி. 156 யா. அட போய் நல்லா நிறைய ஜீரோ போட்டு அமுச்சு விட்டேன். நிறைய ஜீரோ போட்டா 156. யோ, டாக்ஸி எவ்வளவு யாரா? சரி, நம்பர் கூட சொல்லலாம். ஏய், என்னயா சொல்லியா? அவர் டாக்ஸி கரைக்கு வந்தா சாவு கன்ஃபார்ம் சொல்லுவீங்க? ஏன் ஒரு ராம் சார், நீ கரைக்கு வந்தா சாவு கன்ஃபார்ம் ஆயா சொல்ற மாதிரி சொல்றான். ஏன் ஒரு ரூபா அமிச்சு விட்டியா? என்ன, இல்ல இல்ல வந்துச்சா? இல்ல, எனக்கு வரலையே. வரலையா? ஐயோ, என்ன சொன்ன நம்பரு? டாக்ஸி திருப்பி வந்தானா அவன் சாவு கன்ஃபார்மியா? கரைக்கு வந்தானா சாவு கன்ஃபார்ம் பண்ணான். உண்மையா சொல்லு, எவ்வளவு அமிச்ச? 10 ரூபா தானே? நிறைய ஜீரோ. 156 தான்யா? 156 யா? நீ என்ன 10 ரூபா அனுப்ப போறியா? பெட்ரோல் போடணும்யா, பெட்ரோலு. யோ, 1.00 அதான் பார்த்த, பயந்துட்ட ஒரு நிமிஷம். 1.0 இதுதான் நிறைய ஜீரோன்னு சொன்னியா? ஜாங்கிரியா? யார் யார் வண்டியில ஏறாதீங்க? யார் வண்டியில ஏறாதீங்க? ஏறாதயா? ஏறங்க ஏறங்க. இல்லைன்னா பெட்ரோல் ஏறாது, அதனால்தான். இப்போ ஏறு தான் செக் பண்ணிக்கிறேன்யா. இரியா 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 இரியா. ஒரே செகண்டியா. உன் ஜெரிக்கான் அப்படியே என்கிட்ட தாயா. தாயா, ஒன்னு அடிச்சிருக்கியா? பெட்ரோல் ஏறுதானே தெரியலையா? ஏறி பாரியா, ஏறுதா? 30 இருக்கு. ஆனாலும் இன்ஜின் ஏன் புகையுது? யோ, மண்ணி கடியில தான் போயிட்டு இருக்கேன் உட்காந்தயா.
யோ ஆங்கர் பண்ணிட்டு இருக்கியா நீ? ஏறி ஏறி ஏ பத்து போட்டு அதுக்குள்ள வந்துச்சு. யோ பறந்துட போறாங்கயா சேராரியா? பறந்தா பாத்துக்கலாம்யா, நான் போய் காப்பாத்திடுவேன். என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? நான் உன்னை காப்பாத்திடுவேன், கவலைப்படாது. ஏய் பாத்து பறந்து பறந்து லேண்ட் பண்றாங்க. ஏறி 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 பறந்து பறந்து லேண்டிங் விட்டு. யோ இருக்கா இல்லையா ஜெரிகானு? இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா திருப்பி போக முடியாது. இரு அவரே பாத்துக்கிறேன். ஓ இருக்கா? ஓகே. ஐயோ என்ன பறக்கட்டு போலங்குதே. ஐயோ எங்க போனா? மண்ணுக்கடியில் உட்காந்துட்டா. ஏன் ஆங்கர் பண்ற நீ? நான் எப்படி அது எப்படி பண்ணோம்? எப்படி ஸ்க்ரோல் வீல் ஸ்க்ரோல் வீல் ஸ்க்ரோல் வீல் அம்காம இரு. இங்க பண்ண முடியாது, கொஞ்ச தூரம் போகணும். அந்த லைன் தெரியுதுல்ல? அந்த லைன்லயா? இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்னது? இந்த மாதிரி தண்ணியா பிஷிங் பண்ணலாம் வந்தா நான் என்ன ஏயா கூட்டு வர? நீங்க தான் போய் என்ஜாய் பண்ணணும். யோ நண்பன் இல்லாம நான் தெரிய மாட்டேயா? உனக்கு தெரியாதா? ஓகே ஓகே. எனக்கு என் தாங்கிரி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி என் நண்பர்களும் முக்கியம். ஒரு டைலாக சொல்லி விட்டுற வேண்டியதான். இங்கே பிடிக்கலாம் யா, இங்கே பிடிக்கலாம். ஆ ஆங்கர் பண்ணிடுவோம். எல்லாரும் இறங்கினா தான் ஆங்கர் பண்ண முடியும். ஐயோ சேவ் ஃபாசில் ஃபியூல் சார். பவர் பாண்டியன் ரொம்ப பண்ணுறாரு. ஊருக்குள்ளே என்னமோ இருக்கியா? ஐயோ சாரிம்மா. அது வந்து ஒரு வாட்டி தான் பிடிக்க முடியும், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லும். எவ்வளோ பிடிக்க முடியும் அந்த மாதிரி தான் கொஞ்சம் மொத்தமாக இருக்குது போய் போட்டுக்கோன்னு சொல்லிருக்கலாம். அதடா அப்பப்போ வருதுயா? அப்பப்போ வருது. பத்து லிட்டர் பத்து லிட்டர். எனக்கு பிடிக்கிறது இப்போ ஈஸி ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த நம்பர்லாம் அமுக்கிருந்தேன். அதில் அங்கத்தில் என்னையா இருக்கு? நீ கீபோர்ட் அண்ட் மவுஸ் பிளேயர். ஆமா அது கரெக்ட் தான். ஓகே நான் இது வேற ஓசிலே பேசிட்டு இருக்கிறேன். தாங்கிரி உனக்கு மீன் பிடிக்க பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. அது வறுத்து குத்த நாங்க சாப்பிடுவோம். இந்த நேரத்துல ஏதாவது பாட்டு பாட்டா நல்லா இருக்குமே. நீ ஏதாவது பாட்டு பாட? எனக்கு பாட தெரியாது. பாட தெரியாதா? பரவாயில்ல, உன் வாய்ஸ் நல்லா இருக்கு. நீ பாடினாலே இசை மீன் எல்லாம் போதும். ஐயோ நீ பாடவே ஆரம்பிக்கலையே. சரி வேணா விடு. செவன்டீன் வாட்சிங். போடும். நீ பாட்டு பாடு. காதல் அணுக்கள் பாட்டு பாடு.
இந்த கிட்டாருக்கு அதான் செட் ஆகும். என்ன பாட்டியா பாடலாம் சாட்ல சொல்லுங்க. ஊருக்கு வந்த மாதிரி இந்த வேலைதாம்மா பிச்சை எடுக்கிற வேலை. முதல்ல வந்து அப்படிதான்மா இருந்தேன் நான், கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து ஒரு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டேன் நான். இப்படி நல்ல நிலைமைக்கு ஆக்குனதே இந்த மாதிரி நண்பர்கள் புடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. சிங் ஐம் சோ அலோன் புஜ்ஜி சாங் யா ஐயோ டபுள் டபுளா இருக்கு புஜ்ஜியா என்னயா சாங் பியூடிஃபை டிஸ்ட்ராக்ட் ஐயோ அதெல்லாம் செட் ஆகாதியா பார்த்தாக்கு டபுள் டபுளா கேக்குதோ இல்லையே இப்போ கரெக்டா தான் கேக்குது இது கரெக்டா இருக்கு. சரி இப்போ ரெண்டு பேரும் பாட்டு வாசிச்சிட்டு இருக்கோம், இப்போ நீ ஏதாவது பாடினா நல்லா இருக்குமே. ஆமா நாங்க நம்பர் ரெண்டு பிஸியா இருக்கோம், அவங்க ரெண்டு பேரும் பாடுங்க. சும்மா பாட ஒரு பாட்டு நம்ம இப்படி இடம் பிடிக்கிற சூப்பரா இருக்கு பாட்டு கமான் தண்ணியில பாடுமா பாடு 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 அப்படியே கண்டினியூ பண்ணு லிரிக்ஸ். வேற 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 அட பாடல ஒரு எமோஷன் போடுங்க பாடுங்க நானா யோ என்ன பாட சொல்றாங்கயா ஏலலா ஏலா எங்கயா போச்சு ஆளு பாத்தியா நான் பாடுறேன் பாடினோடனே அசிங்கப்படுத்துறதுக்காகவே தண்ணியில குச்சிட்டேன் பாத்தியா தங்கி நான் தள்ளி விட்டனோ ஓ நான் பாடின ஃபோர்ஸ்ல கீழே உண்டியா பாட்டி என் தமிழ் செல்வி நிறைய பாட்டு சஜஸ்ட் பண்ணுறீங்க நல்லா இருக்கு. 7777 அது நியா சாங் சி மை பாஸ் டெலிட் ஆயிடுச்சு ப்ரோ. சங்கி மங்கி எனக்கு அந்த சாங் தெரியாது. நான் பண்ண அசிங்கமா இருக்கும் சொல்லுங்க ப்ரோ சொல்லுங்க பப்ஜிக்கு. யா வேணி லக்ஸுரி லக்ஸுரி கார்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. டாக்ஸி பாடியா மீன் பிடிக்கிறது நினைச்சான். சரி இப்ப எவ்வளவு மீன் இருக்கு எல்லாருக்கிட்டயும் என்கிட்ட 30 இருக்கு. அந்த 60 என்கிட்ட தந்துற நானும் காசு இல்லாம தான் சுத்திட்டு இருக்கேன். திருப்பலாமா பொறுமையா போயா
காசு வரையா முடிச்சதுக்கு ஃபுல் ஸ்பீட்ல போய் தான் பாப்போமே என்ன ஆகுது. யோ வேணாயா என் உயிர் தான் கிடைச்சது அவருக்கு. எல்லாரையும் பறக்குறேன். ஒன்றும் ஆகாதியா வாயா. யோ ஸ்டாப் ஒழுங்கா வண்டியில ஏறு. இப்பவே அது எஃப்எஸ்ல அழுத்தி ஏறிட்டனா சேஃபு. ஆ ஸ்டாப்டு சுத்திங்க. இப்போதான் ஸ்டாப்டுனு ஒருத்தர் கதர் போவாள் ஈ சாங் கதர் ஐயோ அந்த சாங் லிரிக்ஸ் எனக்கு தெரியவே தெரியாதுயா. ஓகே ஸ்போர்ட்ஸ் டாப் ஒன் கார். ஸ்போர்ட்ஸில் என்கிட்ட இருக்க பெஸ்ட் கார் வந்து ஸ்போர்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச கார் என்னோடய கலெக்ஷன் வந்து கேமரா தான். டாக்ஸி உனக்கு எதாவது வேலை இருக்காயா? எங்கே போனான்னு தெரியலையே. ஒரு ராவ் பண்ணியா நீங்களும் நீங்கள் நாலு பேரும் பார்த்தா டாக்ஸி சுடர்மணி காங்கி. அதான் சுடர்மணி கிட்டே கேட்டேன் யாச்சரா அப்படிலாம் வேணான்னு சொல்லிட்டோம். ஆ வேலை ஏதாவது இருக்கா? இல்லை இல்லை. ம் சாப்பாடு எடுத்துட்டோம். திருப்பி சுடருக்கு ஃபோன் அடிக்கோ நான் என் வேறு யாரையாவது கூப்பிடலாம். நம்ம ஜாப் சென்டருக்கு அதுக்கு ஓடியே போயிடலாம். கிட்ட தான் இருக்கும். ஓடியே போயிடலாமா? ம் கிட்ட தான் இருக்கும். ஓகே தட் ரெட் கார் ரைட். ஆமாம் ப்ரோ அதே தான் ப்ரோ. எப்படியா ஸ்லோ மோட்ல வச்சு நல்லா இருந்துச்சுல. ஆ அப்படியே அங்கது கூட போயிடலாம். பிடி அவ்வளோவா இருக்காது. ஆமாம்ல இது ரெண்டல் வண்டி தானே. சரி பரவாயில்லவா. ஜாப் சென்டர் கராஜ் தண்ணி பக்கத்துலேயே இருக்குல்ல. எடுத்துட்டாங்களா அந்த கராஜா ஜாப் சென்டர் கராஜ்? சி ஜாப் சென்டர் கராஜுங்கிற மாதிரி டீலர்ஷிப் கராஜ் அதான் சொல்கிறேன். டீலர்ஷிப் கராஜ் எடுத்துட்டேன். அது இருந்ததால இருந்திருந்தாலாவது ஈஸியாக போயிருக்கலாம். ரெஸ்டிங் பண்ண வச்சு வரையா? ரஸ்தியா? ஓ இது ஏன் போட்டே கிடையாது. ரஸ்தி இல்லைன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டா வரும் இல்லையா? ரஸ்தி ஊரில் இல்லையா? யோ இங்கே ஃபியூவல் இருக்கு. இங்கே ஃபியூவல் இருக்கியா? வாங்கிடுங்க வாங்கிடுங்க டக்குன்னு வாங்கிடுங்க. ஃபியூவல் ஃபியூவல் கேன் நல்லவேளை கரெக்டா நம்ம வரும்போது அலர்ட் போட்டாங்க. பெரிய பேங்க்ல பண்ணியா? பண்ணோம் ப்ரோ ஒரு நாள் பண்ணோம். நிறைய நல்ல பிளேயர்ஸோட சேர்ந்து போறோம். ஒரு கேன் 10,000 ரூபா அப்படி ஏதாவது போடணும். எவனோ ஒருத்தன் பெட்ரோல் பங்க்லயே வெயிட் பண்ணிட்டு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கு ஜாப் சென்டர் கராஜ். ஏன் இவ்வளோ ஸ்லோ? அப்படிலாம் குதிக்காதம்மா தடுக்கி விழுந்துருவேன். மை ஃபேவரட் ஃபோர்ட்நைட் யூடியூபர் இஸ் மெக்ரீமி. டைலர் கார்டியன் சச்சின் டீமன் இம்பார்ட்டன்ட் பிளேயர் பை தி வே.
இப்படி வேணா இப்படி வேணா அடியில் போயிடலாம். இங்கே நான் ஒரு வாட்டி மேலேருந்து குச்சி செத்துட்டேன். ஓ கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன் சொன்னது. ஒரு வாட்டி அந்த பிரிட்ஜ்லேருந்து கீழே குச்சி செத்துட்டேன் நான். ஐயோ கடிக்க விட்டேன். எங்க அவன் டாக்ஸி எங்க பின்னாடி. இப்படியே போகலான்னு நினைக்கிறேன். Demon King is next to Tyler lol. மணி 10:30 ஆயிச்சா யா? சங்கரி ரொம்ப லேட் ஆயிச்சு, ஊர் விட்டு போலாமா என்ன? நீ இருப்பனா இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் போகிறதுனா போயிடலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு போலாம். ஓகே எல்லாம் சைக்கிள் எடுங்க. யார் யாது பயங்கரமான கார்ல நம்மளை பார்த்தனே ஓடி போயிட்டாங்க. யோ ஓகே நம்ம ஒரு கார் எடுத்துப்போம். ஏறுமா ஏரியா கடைசியில் இவ்வளோ நல்ல கார் வந்து ஓட்ட முடியலன்ற நிலைமைக்கு வந்துமே. அது டூ டோர் காரியா? அது ஓகே பெட்ரோல் சொல்றேன். சுடர்மணி எங்க இருக்கான் பாப்போம். எங்கயா இருக்க? சிட்டிக்குள்ள. ஓகே யோ இப்படியே சிட்டிக்குள்ள சொல்லி சொல்லி வெறுப்பேத்துறான் யா. எங்கேயா இருக்கனா கேட்டா சிட்டிக்குள்ள இருக்கேன். ராபரியா போடுமாயா? சரி நீ அப்பனா ஆஸ்திதா இருக்கியா? டாக்ஸி டாக்ஸி மாஸ்க் இல்ல. மாஸ்க் வாங்கிக்கலாம். இவன் டாக்ஸி RS7 விட்டக்கூடியா? ஆனா நீ மாட்டிப்பியே. பிளேட் பிளேட் ரிமூவ் பண்ணலாம்ல? சாரி ப்ரோ கோவப்படாதீங்க ப்ரோ. நான் சாட்டு மிஸ் பண்ணிட்டேன்னா ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். சாரி ப்ரோ. லைக் உங்களை வேணுன்ட்டு எல்லாம் நான் இக்னோர் பண்ணல. வில் யூ ப்ளே பப்ஜி? பப்ஜிலாம் விளையாட மாட்டேயா? எனக்கு இப்போதைக்கு ஜிடிஏ ரோல் ப்ளே மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட். ஆ இங்கே வாங்கிக்கோமா. என்ன பண்ண டோரை உடச்சிட்ட? ஃபஸ்ட்டு கால் சுடர்மணி. சுடர்மணி அவன் சிட்டியில் இருக்கிறான், சிட்டியில் இருக்கனே வெறுப்பேற்றிருக்கான். அப்புறமா பேசிக்கிறேன் நான் அவங்ககிட்ட. இது ஓகேவா? இது வேணா போட்டுக்கோமா. நம்ம என்ன ஆட்டியா போடுறது தானே போடுறோம்.
ஷீ வாண்ட் கேரட் அக்கவுண்ட். கேரட் அக்கவுண்டா அப்படின்னா? ஐ எம் எக்ஸைட்டட் டு பிளே வித் யூ. இட்ஸ் நாட் ஈஸி டு ரீட் எவ்ரி சிங்கிள் சேட் அண்ட் பிளே தி கேம் அட் தி சேம் டைம். கரெக்டியா கரெக்டியா? ஃபேக்ட் ஃபேக்ட் ஃபேக்ட். பேட்டை வேலை பேட்டை கூட பேசுனது எங்கயா வீடியோ? ஓ சாரியா மறந்துட்டேன். வாமா போலாம், வாயா வாயா ஏரியா ஏறி வாயா ஏறி வாயா பாத்தியாயா ஏறி வாயா திட்ட ஏறி வாயா கார்ல ஏறி வாயான்னு சொன்னையா? இம்பவுண்டா? சரி விட்டுட்டு மெயின் கராஜுக்கு வந்துடு. காசு இருக்கா கையில? இருக்கு இருக்கு. ஓகே இம்பவுண்ட்ல தான் என் வண்டி முக்காசு இல்லாம இருக்குது. அதை எடுத்தா என் சொத்தே அழிச்சிடும். ஐயோ இந்த கார் வர இது நான் அப்கிரேட் பண்ணலையா ஈஸியாக ரிப்பேர் ஆகிடுது. அப்கிரேட் பண்ணியா வருது? ஆ முதல்ல சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு தான் அப்கிரேட் பண்ண முடியும். ரெகுலர் ஊழல் வந்துச்சுன்னா சம்பாதிச்சிடலாம். ஆமாயா வேற லெவல்லையா அதெல்லாம் சம்பாதிக்கிறது. ஒரு நாளைக்கு நான் 15 லேக்ஸ் வச்சுட்டேன். நீ ஏறு சைக்கிள் இருக்கு இதெல்லாம் ஏறாத அழுக்கு. ஐயோ என்ன சொல்றதுன்னு தெரியலையா. நீங்க என்கிட்டயே சைக்கிள் இருக்கு காட்டுறோம். ஐயோ ரொம்ப கிரிஞ்சா பண்ணிட்டு இருக்கேன் நான், எனக்கே தெரியுது நான் கிரிஞ்சா பண்றேன்ட்டு. ஆனா லவ்வா இருப்பேனா இப்படி கிரிஞ்சா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லவ்ங்கிறது ஒரு ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம். அதெல்லாம் இப்படி போர்ட்ரே பண்ணா கொஞ்சம் லேட்டா கிரிஞ்சா தான் இருக்கும். ஐயோ வேற லெவல்யா, வெட்டியா சுத்திட்டு இருக்க. ஐயோ வெட்டி பையன். ஐயோ வழி விட்டு இல்லையா? ஐயோ சாரியா தெரியுதா இல்லையா? கண்டு தெரியுதா இல்லையா? நிப்பாட்டி இருக்கல சார், வண்டியில் பெட்ரோல் இல்லை சார், கண்ட்ரோல் இல்லாமல் போகுது சார். சாரி சாரி சாரி. என்னையா கத் கண்ணலாடுகிறீங்க, கொஞ்சம் ஓவராக இல்லையாயா? நிப்பாட்டுறேன், நான் வரேன் கரெக்டாக, நீங்கள் வந்து இடிக்கிறீங்க. வண்டியில் பெட்ரோல் இல்லை சார். இவர் யார் அடுத்து? பூச்சி. யார் நீனே பண்ணுறீங்க? நான் என்ன வேணால் பண்ணுவேன். சரி யார்? யாழியா? பேரோ யாழியா? நது யாழியா? தேனட இங்கே நீதானா தப்பிச்சா போதும் எல்லாம் பேட்டாளு. யோ யோ இந்த இந்த இது போயா இந்த ஸ்டோரு மார்க் தட் ஸ்டோர். ஆனா நம்ம நினைச்சது நடக்கவே இல்லை. வந்து பகிர்ந்து காலையோ நினைச்சா போலீஸ் நம்ம தொடக்கூட இல்ல. நம்ம கூட ராபரி இல்ல. இப்ப நீ ஆசையதா இருந்தா நான் தான் கண்டுபிடிச்சிருவாங்கயா. நான் தான் ராபரி பண்றேன்ட்டு. பரவாயில்ல பாத்துக்கோ. கண்டுபிடிச்சிருவாங்க இருந்தாலும் தெரியும். அது கன்ஃபார்ம். யோ இவர்ல பிடி ஜாயின் பண்ண மாட்டலையா? இதுக்கப்புறம் என்ன பிடி சேர்க்க மாட்டாங்க தெரிஞ்சு. ஒரு வேளை கேட்டு இதை வச்சு வாங்கலாம். ரிப்பேர் பண்ண வேணாம், அவ்வளோ ஒன்றும் ரிப்பேர் இல்லை. ரிப்பேரே இல்லை, லைட்டாக ஸ்க்ராட்ச் தான். பெட்ரோல் இருக்கா? நம்ம 25 சரியா? அம்மா பாத்தியா பாத்தியா பாத்தியா? ஸ்டார்டிங்லேயே ஆஃப் ரோட் எடுத்தால் என்ன பண்ணுவாங்க? போலீஸ் தத்துவாங்களா? இப்போ ஸ்டார்டிங் ஆஃப் ரோட் எடுத்தால் வந்து பிட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே
வாணா வாணா ஆஃப் ரோட் போக மாட்டா சும்மா கேட்டா போனா தப்பிக்கலாம் யோ யோ கன் இல்லையா உன் கண்ணு குடியா ஜாதே இல்ல யோ உங்ககிட்ட இருக்கா கன்னு நீ உன் லைசென்ஸே வாங்கலல கத்தி வச்சு போலாமா நான் லைசென்ஸ் தான் வாங்கிட்டேன் சரி வா கன்னு வாங்கிட்டு வந்துரும் அட கன்னே இல்லாம என்ன பண்ற நான் கையில காசு இருக்கு நம்ம போனானே ஜெயிலுக்கு போனா அப்புறம் ஏன் வந்து மறந்துட்டயா கத்தி இருந்தா போதுமா என்ன ஸ்டார்ட் பண்றதுக்கு வேணும் ஒரு ஆளாவது வச்சிருக்கணும் ஓகே பெட்ரோல் போடணும் தான் பெரியா இப்போ ஏடிஎம் க்கு தான் போய் காசு எடுக்கணும் வந்துச்சா அவனுக்கு பிஸ்டலு ஆ ஓகே லைசென்ஸ் இல்லாம யூஸ் பண்றாங்க பரவால ஐயோ காத்துட்டேன் இப்போ கையில 2000 ரூபாய் வச்சிருந்தானே அதான் ஏன் என்கிட்ட கையில காசு 2000 ரூபாய்க்கு 40 ரூபாய் கம்மியா இருக்கு பரவால பரவால தோ என்கிட்ட 3170 இருக்கு ஓகே we want to create role play in account in role play adukku na edhum panna mudiyadhu bro neenga andha thalainagaram server la dhaan poi register pananum enakku andha edhukku sambandhame illa theriva paapalam inna keela ukandirukka scroll wheel use panada tab tab seri seriya பெட்ரோல் போட்டுக்க போதுமா 60 போதும்யா 1,40,000 சப்டி வரும் இந்த ஸ்டோர் கொஞ்சம் கம்மியா வரும் 1,30,000 சப்டி தான் வரும் சரி நான் போய் ஸ்டார்ட் பண்றேன் கன் கையில வச்சுக்கோ கண்டிப்பாக போலீஸ் வந்துடுவாங்க பிடி பக்கத்துலேயே இருக்குது என்னாலும் ஏய் முட்டி போடு நீ யாருன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க நான் மட்டும் குரல் மாற்றி பேசுவோம் நீ அதான் நீ ஆஸ்டேஜன் பார்த்தாலே நான் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவங்களே கன்ஃபார்ம் See my last comment. சில இடமா இருக்கு அந்த மாதிரி இடத்துல எல்லாம் கட்டச்சு பிரிட்ஜ் ஏத்ததா தப்பிச்சலாம் ஆ டாக் இவன் ரஸ்தி சொன்ன சில இடங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கான் அது பண்ண முடியுமான்னு பார்க்கணும் நீ என்ன பண்ணு கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது பின்னாடி போலீஸ் பாக்குறாங்களா இல்லையான்னு மட்டும் சொல்லு சரியா சரி ரெண்டு போலீஸ் வராங்கன்னா கத்தி எடுத்து வெட்டிறியா ரெண்டே வெட்டுதான் அதுவும் கன் எடுத்து சுட கூடாதா கன் எடுத்து சுட்டா ஃபுல்லா வெஸ்ட் ஹெல்மெட் கத்தி வேற நான் வாங்கல ஏதோ சவுண்ட் கேக்குது நம்ம கிட்ட என்னயா பிக் பாஸ் பாத்துட்டு இருக்கற அது ஓடயா வந்துட்டாங்க கத்தி வேணா எங்கிட்ட கொடுக்க முடியுமா கொடுத்துடா சரி அவங்க கையில கன் வச்சிருப்பாங்க அதான் ரிஸ்க் ஆர்எஸ் ஆன் வந்திருக்கு நம்பர் பிளேட் ரிமூவ் பண்ணிட்டாங்க அது வாங்கல் சீக்கிரம் வேண்டியது வணக்கம் ஐயா கேக்கடா ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் சார் ரப்பர்ஸ் வித் யுவர் பெர்மிஷன் அண்ணா கிட்ட பேசிக்கலாமா பேசிக்கலாம் யார் கிட்ட நீ யா பண்றான் ஆஸ்டேஜ் டாக்ஸி ரங்கன் பச்சையா தெரியும் ஆஸ்டேஜ் உங்க பேரு ஆஸ்டேஜ் உங்க பேரு மண்டைக்கு மேல போட்டாரு சார் பாருங்க ஐயா டாக்ஸி ரங்கா ஆ சரி ஐயா எங்க இருந்து கடத்துறாங்க
ஏன் பேச மாட்டிக்காரு? சொல்லுங்க சார், எங்க இருந்து கடத்துறா? தொண்டையில பிரச்சனை சார். எங்க இருந்து கடத்தீங்க? மெயின் கராஜ். ஹெல்த் கண்டிஷன் ஓகேவா? ஹெல்த் கண்டிஷன் ஓகேவா சார்? ஓகே ஓகே, ராபர்ஸ் டிமாண்ட் பேசலாம். நோ ஸ்பைக்ஸ், நோ ஓகே ஓகே. டைம் 40 செகண்ட்ஸ். 10 செகண்ட்ஸ் சார். 50 செகண்ட்ஸ். 30 seconds. ஒரு 30 ஃபைனல். 20 செகண்ட்ஸ். 20 செகண்ட்ஸா? 25 ஆவது தாங்கயா. 20 ஃபைனல். ஃபைனல் தான். மண்டையில சுட்டிட்டு போயிட்டே இருப்பேன், பாத்துக்கோங்க. என்ன சார்? ஃபைனல் தான். மண்டையில சுட்டிட்டு போயிட்டே இருப்பேன். யாரா மண்டையில சுடுவீங்க? அவரையா? அவரே தான். பின்ன உங்களையா சுட முடியும்? ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க, கேக்குறேன். நேயா வந்து சார், சாப்பிடலாம் வரக்கூடாது. கேட்டா நான் 25 கேக்குறேன். ஐயா 25 ஓகே ஓகே. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணீங்கனா பிட் பண்ணுவோம். ஆஃப் ரோட் போனாலும் பிட் பண்ணுவோம். ஓகே ஓகே. ராபர்ட்டி, இங்கே சிச்சுவேஷன் டீடைல்ஸ் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஹார்சேஜ் பேர் டாக்ஸிக் ரங்கா. அவர் வந்து மெயின் கிரஸ் வச்சுருக்காங்க. ஹெல்த் கண்டிஷன்ஸ் பக்காவாக இருக்குது. ஸோ ராபர்ட்ஸோட டிமாண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 25 seconds ஃபிட்டிங் டைம், நோ ஸ்பெக்ஸ் அண்ட் நோ பிளாக்ஸ். அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்க டிமாண்ட். நீங்கள் பர்மிட் பண்ணலாம்னா அலெக்ஸ் சார் சொல்லுங்க சார், பர்மிட் பண்ணலாமா? எனக்கு லைட்டா பயமா இருக்கு. அது ஜாகிரி வச்சுட்டு பண்றோமே, லைட்டா பயமா தான் இருக்கு. ஆ வாங்க சார், பர்மிட் பண்ணலாம், ஒண்ணு பிரச்சனை இல்ல. வாஞ்சே பொட்டேட்டோ. இப்போ சார் யாரு எங்க வர்றது? 10-4 10-4. ஓகே, அவங்களை கிளம்ப சொல்லுங்க சார். ஆ போலாம் சார், போலாமா? வெளில வராங்க, வெளில வராங்க அவங்க. ஆ போயிடலாம், வாங்க வாங்க. ஐயா ஐயா இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம். வாஞ்சி சார் போலான்னாரு. யாரு? இந்த வாஞ்சி. ஓகே, அலெக்ஸ் சார் ரெடியா? கிளம்புறாங்க. நானும் போறேன், டூ போறேன். ஓகே வாஞ்சி, கேட்டுக்கோங்க. பின்னாடி பின்னாடி பார்த்துட்டே வா, போலீஸ் வராங்களான்னு. ஆ பாத்துக்கிட்டே இருக்கறாங்க, ரெண்டு பேர் வராங்க. ஐயோ பாத்து. பாத்துலாம். ஐயோ ஐயோ வராங்களே, ரெண்டு பேர் வராங்களே. சூப்பர். சூப்பர். எப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா பட்டோமா? அப்பா எனக்கு லைட்டா திக்கு திக்குங்குது. கொஞ்சம் சேஃபான ஒரு இடத்துக்கு போய். ரோட்ல போறதெல்லாம் தப்பு இல்லை எனக்கு. ஐயோ ஒன்றும் ஆகல, நல்ல வேலை. நம்ம கிட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, மலை மேல பண்ணி
மலை மேலேயா? ஓகே, என்ன பண்ணலாம்னா பக்கத்தில் ஏதாவது கராஜுக்கு போயிடலாம். கராஜ் போய் வெஹிக்கிள் மாற்றிட்டோம்னாலே நம்ம சேஃப். ஓகே ஓகே ஓகே, இங்கே வெயிட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம், மார்க் பண்ணிட்டே போகலாம். இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டேன். பெட்ரோல் வேற பிரச்சனை தான். கராஜில் தூரமாக இருக்கு. ஆமாம், என்ன பண்ணலாம்? பலிட்டோ பேவே போயிடலாமா? ஓகே. ஓகே, யூ கேன் அப்லோட் இன் யூடியூப். ஓகேயா, பண்ணிடலாம். இதையாவது பண்ணு. அது அப்லோட் பண்ணவே மறந்துட்டேயா நான் பேட்டை வேலன் கிட்ட பேசுறது? இல்லைன்னா ரோட்டில் டாக்ஸி வர சொல்லி போயிடலாமா? ஆ, வண்டி வேறு ரிப்பேர் ஆக போகுது. பாப்போம் எவ்வளோ தூரம் போதோ போவோம். ஓகே, மாஸ்க் ஏற்றவா? இல்லை, நம்ம கராஜுக்கு போயிட்டோம்னா வெஹிக்கிள்ஸ் மாற்றிடலாம். அதான் பாக்குறேன். ஓகே, ஏன்னா அவங்க ஆர்எஸ் செவன்ல தான் இருப்போம் தெரியும் அவங்களுக்கு. ஆ, ரிப்பேர் ஆயிடுச்சு. கீழே விட்டுருங்க வண்டிய. மாஸ்க் கழட்டிடு, மாஸ்க் கழட்டிடு. கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு டாக்ஸி கூப்பிடுவோம். சரி. இவன் நல்லா சொன்னாயா, ஐசைட் மிஸ், அதெல்லாம் பக்காவாக பண்ணோம். நீ சூப்பராக பண்ண அந்த ஐசைட் மிஸ்லாம் கரெக்டாக சொன்னனால தான் நம்ம முடித்தோம். ஸோ இந்த ராபரியில் பண்ண வந்த காசு எல்லாத்தையும் நான் உங்ககிட்டே தந்துடுறேன். இல்ல இல்ல பரவால, எனக்கு மாத்தவும் தெரியாது. இல்ல, நான் மாத்திட்டு உங்கிட்ட தரேன். சரி. ஜான் கேமிங், ஹாய் ப்ரோ, வணக்கம். சீ மை லாஸ்ட் கமெண்ட், கேன் வி கேன் சூஸ் எனி கேரக்டர் இன் ரோல் பிளே. ஆமாம், நீங்கள் கிரியேட் பண்ணுற கேரக்டர் தான் ப்ரோ. ஆனால் என்ன, பேர் வந்து சென்சிபிளான நேம் வைக்கணும்னு நாங்கள் ரியல் லைஃப்பில் வைக்கிற மாதிரி. டாக்ஸிக்காரன் ஃபோன் பண்ணுற மாதிரியே தெரில, இல்லைனா நம்ம ரங்காக்கே ஃபோன் பண்ணுவோம். டாக்ஸி. எங்கேயா இருக்கா? சக்ஸஸ்யா? எங்கே இருக்கா? அண்ணா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. ஒரு மணி உட்காந்து லொக்கேஷன் அனுப்பியா? ஆ, அனுப்புகிறேன். ஆமாம், வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். சரி, இந்த ஊர்ல என்ன பண்ணலாங்கற பிளான்ல இருக்கற நீ? அதோ எப்படியாவது ஹெலிகாப்டர் வாங்கிடணும். நான் உனக்கு வாங்கி தரேன், கவலைப்படாத. தெரியல, கண்டிப்பா காஸ்ட்லியா இருக்கும். ஆனா நான் பணக்கார நைட் நம்ம அதெல்லாம் யோசிப்போம். சரியா? சரி. எப்படியாவது சாப்பர் வாங்கி அத வாடகை விடுறேன் அப்ப. என்ன வேற பேட்டை வேலன் வந்து நக்கலா கேட்டிருக்கிறார், நீ எல்லாம் பணக்கார நைட் வேடான்னு. அவர் மூஞ்சில கரிய பூசும். அவரோ அதுக்காகவே ஆவரும். 3 hours ஆயிடுச்சாயா? ஐயோ, வேற லெவல். ஓகே பேபி, சீக்கிரம். ஐயோ பேபி எல்லாம் கூப்பிடாத. என்ன வந்து எப்பயுமே நீ ஜாங்கிரி தான் கூப்பிடணும். சரி ஜாங்கிரி. பேபியும் கூப்பிட்டு லேட்டா கிரிஞ்சாச்சு, அதனாலதான் மாத்தி விட்டேன். உங்க ரைட் சைடுல அந்த மலையை பாருங்கல் ல. பின்னாடி இந்த மரத்தை சேர்த்து பாருங்க. மரத்தை சேர்த்தா? அழகான முகம் தான் தெரியுது. இதுவா?
நல்லா இருக்கு அந்த பேக்ரவுண்ட்லாம் இந்த ஏரியாவே அழகா இருக்கு அதுல நீ வேற இருக்க இந்த ஏரியா இன்னும் அழகா இருக்கு பூச்சி கொஞ்சம் நிறைய இருக்கு இங்க அது ஃபாரஸ்ட் ஏரியால இருக்கதா செய்யும் என் தேன் அடையில இருந்து தேன் எடுக்க பாக்குதுங்க அந்த பூச்சி எல்லாம் நான் விட்டுருவேனா நீ ரொம்ப கியூட்டா இருக்கிற நீ அதோட கியூட்டா இருக்கிறியே நானா அம்மா உன்னோட ஆளோட சேனல் பண்ணே பட் தெரியல மோடா கேமர்ஸ்ல வந்துட்டு மோடா கேமர்ஸ்னு ஒரு சேனல் ப்ரோ என்னோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சேனல்ஸ்ன்ட்டு ஒரு செக்ஷன் இருக்கும் அந்த செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா மோடா கேமர்ஸ்ன்ட்டு ஒரு யூடியூப் சேனல் ரொம்ப அண்டர் ரேட்டட் யூடியூபரியா ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கம்மியாக இருக்குது கிட்டத்தட்ட 200 சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ முடிஞ்சால் போய் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன ஆயிடுச்சு நின்னுட்ட நம்ம சிட்டு ஃபை தான் நம்மளுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்க பிஸ்னஸ் மேன் மாதிரி ஆயிட்டான் யா பார்த்தா முதல்ல போய் இந்த ட்ரெஸ்ஸை மாற்றணும் எனக்கு இது போடவே பிடிக்கல என்ன கொஞ்சம் கையில் பணம் இருந்தால் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொன்னாங்க பசங்க ஸோ அதனால தான் இப்படி ட்ரெஸ்ஸு போட்டு பார்த்தேன் எனக்கு செட்டே ஆகலை யோ யோ ப்ரோ தமிழன் முடியலையா யோ ஜாங்கிரி சேனல் நன்றியா டெய்லர் மேக்ஸ் லிங்க் போட்டதுக்கு இந்த பிளாக் மணியை மட்டும் ஸ்டோர் பண்ணிட்டு ஊரை விட்டு போயிடலாமா சரி ஒரு வழியா வந்துட்டான் வாயா டாக்ஸி நீயும் கலர்ஃபுல்லா போடுமா இந்த மாதிரி சைலிஷா இருக்க கத்துக்கோ ரொம்ப ஈஸியா ஐசாட் மிஸ் பண்ணிட்டோம் போலீஸ் சூப்பர் சூப்பர் யார் யார் ஒருத்தர் வாஞ்சி நானே வாஞ்சி வாஞ்சி பார்த்தேன் நானு வாஞ்சி அவ்வளோ ஓட்ட மாட்டாரு நானும் கண்டுபிடிக்கல அவங்க நான் ஜுவல் டீலர் யாரும் தெரியலையே ஜுவல் டீலர் யாரும் தெரியுமாடா தெரியுமாயா தெரியலையே ஜுவல் டீலர் தெரியலையா நான்லாம் கூப்பிட்டா கோச்சிக்க மாட்டேயா ஐயோ சாரியா தெரியாம இல்ல ரசி கூப்பிடுறோம் இல்ல இல்ல கோச்சிக்க மாட்டேன்னு சொல்றேன் அப்பலாம் கூப்பிடலாம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் இது எடுத்துட்டு உள்ள வைக்கணுமா ஏன்னா ஸ்டோரேஜ் இருக்காது ஆ இந்த ரம்போ தான் ஏன் ரொம்ப கோளாறு பண்ணுது பா 3 லட்சம் இருக்கு அட்வர்டி மணி பலக்க தோஷத்துல வந்துருது வாயில டர்ட்டி மணி 3 லட்சம் வந்துருக்கு சூப்பர் 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 இதெல்லாம் ஒரு லம்பா எடுத்துட்டு போய் மாத்தினா நல்லா காசு வரும்ல எக்ஸ்ட்ரா வந்துருவாங்க சரி ஓகே நான் அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பறேன் ஊருக்கு அப்படியா ம் ஜாங்கிரி கிளம்பறமா நானு அப்படியே வா ஆ நீ நீ கிளம்பி நீயும் கிளம்பிடுமா இந்த ஊரில் நிறைய கெட்ட பசங்க இருக்கிறாங்க
ஓகே பாய் நாளைக்கு பாப்போம் சரி பாயா டாக்ஸி பாயா அப்படியே அந்த 77 மீனை வித்துட்டு கராச்சி கொண்டு கிளம்புறேன் நானும் லேட் நைட்டு வருவேன்னு நினைக்கிறேன் கிரைண்ட் பண்ண டைம் பாப்போம் ஒரு 2 மணி 3 மணி அப்போ என்ன கஷ்டம் ஓகே ஓகே நீ நீ வரணும்னு அவசியம் இல்லைம்மா நானே சம்பாதிச்சு உனக்கு எல்லாம் செய்யறேன் சரியா இல்லை எங்க அண்ணன் அமைச்சு வரலான்னு பாக்குறேன் உன் அண்ணனை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறாள் சரி நான் சொல்றேன் ஆ சரி ஓகே நான் பாப்போம் சரி பாய் அந்த இங்கிலீஷ் மட்டும் போடலனா நல்லா இருக்கும் நாங்கள குள்ளமா இருக்கோம் ஆமா ஆமா இல்ல கண்டிப்பா கேட்டிறேன் இல்லடா இப்பயே போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹில்ஸ் கேட்டிட்டு போறேன் பாத்துமா சுடர்மணி கண்ணில் மட்டும் மாட்டிராத ஐயோ இவன் நம்பர் வாங்கி வச்சுக்கோ சுடர்மணி ஏதாவது வம்பு பண்றானா உடனே ஃபோன் பண்ணி சொல்லி நம்பர் கொடுத்துறியா சரி ஓகே நான் பாப்போம் பாய்யா பாய் ஓகே கிஸ்ஸர் ஐயோ அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்யா சரி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு இதோட நான் லைவ் ஸ்ட்ரீமை முடிச்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றியா ரீசெண்டாக ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க இந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல ரோல் பிளே வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குன்ற தமிழ் கம்யூனிட்டியில் ஸோ ரோல் பிளேனால் நான் கொஞ்சம் நல்லாவே என் சேனல் க்ரோ ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது இப்போ ரீசெண்டாக பண்ண சப்போர்ட் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் இல்லைனா நான் இல்லை கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறனால தான் நான் இன்னும் கூட யூடியூப்பில் வந்து வீடியோஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றியா ஐ ஜஸ்ட் சப்ஸ்கிரைப்டு இதே டைலாக் எத்தனை வாட்டியாக சொல்லுவேன் நீ டெய்லர் மேக்ஸ் சரி ஓகே லைவ் ஸ்ட்ரீம் என் பண்ணிக்கிறேன் கார்த்தி வர்மன் பாய் ப்ரோ டெய்லர் மேக்ஸ் பாய் ப்ரோ பப்ஜி கேமர் பாய் ப்ரோ டீமன் கிங் பாய் ப்ரோ எல்லாருக்கும் பாயா பாய் நான் லைவ் ஸ்ட்ரீம் என் பண்ண போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்கள் எல்லோரையும் நாளைக்கு சந்திக்கிறேன் அப்படி இல்லைனா ஏதாவது வீடியோவில் கூட சந்திப்பேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்